என் சமயங்களை பத்தி பேசுனீங்க, அப்புறம் குக்கர் மாதிரி கொதிச்சிரும் கொதிச்சு. ஏய், யாத்த கை நீட்டி பேசுத? உங்ககிட்ட தான். ஏய், சமைக்கிறது கை இருக்காத தூக்கிட்டு கூர்க்கட்ட மாட்டுக்கு ஏழு கட்ட கேட்பாவே. யாத்த பேசாமா? ஏய், இன்னே நம்ம போத்தனூர் பாட்டிக்கு ஒரு ஒரு டைம் கொடுத்தில. ஆமா, நம்ம கம்மி நீட்டிட்டா கை எடுக்கலாமா கால் எடுக்கலாமா? ஏய், பணம் கொடுக்காத வழக்கமா என்ன செய்யோ நீனே? இத போய் எங்கிட்ட கேக்க சொல்லிட்டீங்கள? கை கால் எடுத்துருவான். ஏன் பேரஞ்சு மாதிரி இருக்கிய? அவ உங்களை சொல்லியா? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமா, சின்னவன் சந்துரு வெங்கடே. என்னடா
எப்போ முடிக்க போற? யோ, உங்கட வாங்க 8 கோடி ரூபாய் கடன் தர சொல்றேன். குன்னூர் எஸ்டேட் வேலை பேசிட்டீங்க. பணம் வந்தேனா வட்டி முதல்ல செட்டில் பண்ணிறேன். நான் எங்க ஓடி போற மாட்டேன். அப்படியே ஓடி போனாலும் விட்டுருமாக்கம். மார்கால் மார்கை வாங்கிர மாட்டோம். யோ, என்னைய உங்க அண்ணன் பையன் மதுரை வீரன் பாட்டியா இருக்கான்? இல்ல, அரஞ்ச என்ன அந்தானிக்க? அவர் பயப்படுதாருல. கைய கால் வாங்க எனக்கு தெரியாது. ஏய் அப்பா, நமக்கு பணமா முக்கியம். சித்தப்பு, நீங்களா பேசுறியா? பின்ன யார் பேசுதாவே? எப்படி இருந்தாலும் பணம் அங்க தான்டா போய் சேர போகுது. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் விளங்கல. அது ஒண்ணு இல்ல. என் பொண்ணு ரேகாவும் உன் பையன் சந்திரும் அத முடிச்சறலாம் நினைக்க என்ன சொல்லுதே? இதுல பேசறக்கனியா இருக்கே? ஒரு நல்ல நாள் பாரு. கல்யாணத்தை ஸ்ட்ரைட்டா நடத்திரு. ஓகே. நாம முடி பண்ணா இப்படி சந்திரு சம்பதிக்கணும்ல. ஒருத்தன் அறிவிட்டதனமா குறுக்க வந்து பேசிட்டுப்பான். மாமா, என் தம்பி என்ன சொல்ல மீற மாட்டான். அவங்க கிட்ட சம்பந்தம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி சொல்லுங்க. பெரிய மாப்பிள்ளை சொல்லியாச்சுனா அதுக்கு அப்பீலே கிடையாதுல. எனக்கு என்னன்னா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம். இப்ப தான ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு பொசிஷன் வரட்டும், அப்புறம் பார்க்கலாமே. உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். இங்க பார் சந்திரு, உங்ககிட்ட நான் ஓபனா சொல்றேன். நம்ம பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. ஃபைனான்ஸ் பர்சன் ரொம்ப டைட்டா இருக்கு. இதெல்லாம் எப்போ வெடிக்குமோ தெரியல. சுருக்கமா சொல்ல போனா சுந்தரங்களுக்கு மட்டும் நம்ம 8 கோடி கடன். ஏன்னா நம்மளே ட்ரை பண்ணா ஒரு 2-3 வருஷத்துல இதை சால்வ் பண்ண முடியாதா? சால்வ் பண்ணலாம். முடியாதுன்னு சொல்ல, ஈஸியா வர ப்ரொபோசல் ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சுந்தர அங்கிள் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லை, ரேகா உன் மேல உயிரே வச்சிருக்கான். சந்திரன் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நீ ஒத்துக்கிட்ட அப்பாவுக்கு எனக்கு சந்தோஷம். புரியுதுண்ணே. இதனால உங்களுக்கும் அப்பாவுக்கு சந்தோஷம்னா எனக்கு ஓகே. மாமா காஃபி. என்ன மாமா, இன்னைக்கு தான் உங்க புள்ளங்களை புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? அதுக்கலமா, அண்ணன் தம்பியினாலே அடிச்சிடு சார். இந்த உலகத்துல என் பசங்க எவ்வளவு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பெத்த தேவப்பனுக்கு இதை விட வேற என்னமா வேணும்? மாமா, உங்க பசங்க மேல கண்ணு வைக்க. ஆமாமா, பெத்தவங்க கண்ணுதான் பொல்லாத கண்ணுமாங்க. உள்ள வந்தவன ரெண்டு பேரும் சுத்தி போடுமா. எஸ் ரேகா சுமசிந்தஹியா. அம்மா, நான் ராஜ் சார் பேசுறமா. ஓ அங்கிள், சொல்லுங்க என்ன விஷயம்? ஒண்ணுலமா, உன்னோட பேரை மாத்தலான் இருக்கேன். என்ன அங்கிள், நியூமரோலஜியா? இல்லம்மா, சைக்காலஜி. உன் பேரை ரேகா சந்துருன்னு மாத்தலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நானும் உங்க ஒப்பனும் பேசிக்கிட்டபடி உனக்கு சந்திருக்கு கல்யாணம் ஏற்படுமலான் இருக்கோம். இதுல சந்திருக்கு பூரண சம்மதம். உனக்கு சம்மதமா? சொல்லுமா. என்ன சத்தத்தையே காணோம்? ஏ அங்கிள், இது முதல்ல சொல்லக்கூடாதா? அம்மா, சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சஸ்பென்ஸா சொன்னாதான் அது ஒரு கிக்கே இருக்கும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோட அனிமுனுக்கு எங்க போக போறீங்க? போங்க அங்கிள்.
ஏய் ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வரைக்கும் நீ உள்ளே உட்கார்ந்திரே நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரி வெளியே வராத அங்கே உட்கார்ந்து ஸ்கூட்டர் உள்ள விட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன் சரிங்க கேக்குது ஏய் நில்லு என்ன நோ குவெஸ்டின் புடவை போட்டு போ ஐயோ சாக போற வயசுல சைட் அடிக்குற போடா டைம் ப்ளீஸ் 10 o'clock now thank you டேய் இந்த டே என்னடா கேட்டே டைம் கேட்டங்க எங்க இருந்து வர மேட்டுபாளையத்துல இருந்து வரேன் ஏண்டா டைம் கேக்க மேட்டுபாளையத்துல இருந்து ஒருத்தன் ஊட்டிக்கு வருவானடா வர்ற வழியில எத்தனை மணிக்கூண்டு இருக்கு எத்தனை கடிகார கடை இருக்கு எத்தனை நான்சென்ஸ்க்கு வாட்ச் கட்டிட்டு போறானுங்க அது போக டிவி ரேடியோ எல்லாம் சொல்றானுங்கல அது எதுக்குங்க நானே கட்டிருக்கேன் வாட்ச் அப்புறம் ஏண்டா இவங்க கிட்ட கேக்குற ஒரு கிக்கு தான் எனக்கு பக்குங்குதுடா 6 மாசமா நான் கேக்க நினைக்கிறது கேட்க முடியல அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியல நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லிடுங்கல அமௌண்ட் எவ்வளவு நான் செட்டில் பண்ணிடுறேன் ஃபைனல் செட்டில்மென்ட்ரா சாரி பிரதர் பாய் சிஸ்டர் ஏண்டி உன் புருஷ குடும்ப மானத்துக்காக போராடிட்டு இருக்க நீ இரண்டு கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கற போடி உள்ள நீங்க கிளம்பலையா மாட்டேன் நீ ஆபீஸ் முடிஞ்சு வர வரைக்கும் நான் அங்க தான் நிப்பேன் என்னமோ பண்ணுங்க டேய் போடா எங்கடா போற ஆபீஸ்க்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்ல போடா ஏண்டா பலா போட்டு ஈ மக்கிற மாதிரி உன் பொண்டாட்டி மேல மொக்கிறீங்க மேரேஜ் வேலலாம் எவ்ளோ இருக்கு இந்த டைம்ல நீங்க பாம்பே போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போறதனால நானும் கூட போக வேண்டியதா இருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாதமா உன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க இங்க இருப்போம் இத பாருமா கல்யாணத்துக்கு வராட்டி மறவல பிசினஸ் கவனிங்க வீடியோல எடுத்து வைக்கறோம்ல அதுல பாட்டு போச்சு என்ன எலவு பிசினஸ் பாக்கறாரு பாம்பேல மாப்ள அப்படி நீ எங்கட தான கடந்து வந்து நிக்க இந்த பாரராசா நீ அந்த வேலைய விட்டு ஏன் வேலையில வந்து சேந்துரு என்ன அவனே உன்ன மாதிரி 60 லட்சம் வசூல் பண்ண சொல்றியா எங்க பாரம்பரியக்கே கடை வாங்க தான் தெரியும் வசூல் பண்ண தெரியாது பா நீ பாம்பே போறேனே கர்னல் செல்வபாரதி பாரு அவர் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தருவார் சரிப்பா कांटेक्ट பண்றேன் செந்தூர் என்ன கவர்மெண்ட் அவ என்னைக்கு பா கரெக்ட் டைம் வந்திருக்கா நீ வேணா பாரு அவ கல்யாணத்துக்கு கரெக்ட் டைம் வரமாட்டா நீ போ அங்கிள் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கல்யாணம் மட்டும் முடிட்டோம் அப்புறம் அவர் நான் நில்ல நான் நிப்பாரு உட்கார்னே உட்கார் என் பொண்ண பாத்தியா என்னமா பேசுது அவ கையில ஒரு 60 லட்சம் குடுறா போடா டேக் கேர் பை டாடி வசீகரா உன் நெஞ்சில் நிற்க என் பொன்மடியில் ஐயோ ஐயோ அம்மா விட்டுருங்க அவட்ட கிடைச்ச பின்னிடுவாங்க நான் அப்பாவினே ஊர் ஜனங்களே ஒன்னா சேர்ந்து துரத்திட்டு வர்றாங்க நீ அப்பாவியா பாவியாங்கறத அவங்க கேட்டே முடிவு பண்ணுங்க ஆல் தி கைஸ் ஸ்டாப் உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன பிரச்சனைனு சொல்லுங்க நான் கிளியர் பண்றேன் அண்ணா விவரத்தை கேளுங்கனே பேசுற ஓங்கி வாயில ஆப்பி போடுவேன் பேசாம நில்றா இவன் என்ன செஞ்சான் இவங்க எல்லாரத்தையும் கடை வாங்கிந்தான் இப்ப லாட் சீட்ல பிரைஸ் வந்தோன்னே எங்களை ஏமாத்த பாக்குறான் லாட்ல பிரைஸா பல லட்சம் இருக்குமோ இதுக்கு போய் இந்த குழந்தைய ஐயா இப்படி துரத்துறீங்க அண்ணா விவரம் தெரியாம பேசாதீங்க டேய் நீ சின்ன பையன் சீட்டை மட்டும் கொடு டேய் யார் யாருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க எனக்கு 25 எனக்கு 10 எனக்கு 30 ஸ்டாப் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாது டோட்டலா சொல்லுங்க 2 லட்சம் 2 லட்சம் ஓகேடா அதுக்கு நான் பொறுப்பு இனிமே இந்த குழந்தை பையன் கிட்ட போய் நீ கேக்கு பாஸ் விவரத்தை கேளுங்க என்ன ராஜா விவரம் உனக்காக தான் நான் பேசறல்ல இவன் பணத்துக்கு நான் பொறுப்பு ஓகே நீங்க பொறுப்பே தா போதும்னே நாங்க பணத்தை மெதுவா வாங்குறோம் ஆனா ஒண்ணுனே எங்க பணம் மட்டும் வரல மேலும் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்க கையை கால வாங்குறோம் இது எங்க தொழில் தர்மமா தர்மமா இது கர்மம் கட்டைய மாட்டடா அப்ப நாங்க வரோம் வராதீங்க போங்க அப்பா என்ன குட்டிமா இந்த கொலகாரன் கிட்ட போய் நீ கடன் வாங்கி வச்சிருக்க குட்டி முதல் பரிசு எவ்வளவு 10 லட்சம் 10 லட்சம் டேய் அந்த 10 லட்சத்தை வாங்கி கடன்காரனுக்கு 2 லட்சம் சீட்டு வாங்குற உனக்கு 1 லட்சம் பஞ்சாயத்து பண்ண எனக்கு 7 லட்சம் ஆசா பா பேங்க் போலாம் எதுக்கு பேங்க் இந்த சீட்டு மாத்தி 10 லட்சம் வாங்க வேண்டாம் அந்த மொன கடையில எட்ட கொடுத்து போறேன் என்ன குட்டிமா மொன கடைக்கார 10 லட்சம் ரூபாய் வச்சிருப்பானா 10 ரூபாய் வச்சிருப்பான்ல எது 10 ரூபாயா ஆமா எனக்கு விழுந்தது கடைசி பரிசு 10 ரூபாய் ஆமா அவர் இருக்காரா அவன் ஆபீஸ் போறான் என்ன விஷயம் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எந்த விஷயமா தான் எங்கட்ட சொல்ல இல்ல அவர்கிட்ட தான் பேசணும்
Yes. Chandra, உங்களுக்கு ஃபோன். Okay, thank you. Yes. உன்ன பாக்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. வரட்டும். உன்ன பாக்கணும்ங்கறடா. பாக்கட்டும். உன் பொண்டாடி சொல்றடா. சொல்லட்டும். What? இந்த பொண்ணு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நான் இவங்க பார்த்ததே இல்லையே. யார் டாடி இவங்க? உங்க ஃப்ரெண்டா? என்னோட கிளாஸ்மேட். என்ன கிண்டல் பண்றியா? உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியுமா? அவளோட குழந்தைங்க நீ தான் தாவப்பட சொல்லிட்டு இருக்கா. அப்பா இது டேய் என்னடா முழிக்கிற? கேக்குறல பதில் சொல்ற. ஐயோ டாடி இது ஏன் குழந்தை இல்ல? இவன் அண்டாட்டோ புழுகுறான். சத்தியமா இது இவரோட குழந்தை தான். ஏய் இது ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்ற? டேய் ஆளே தெரியாதல பேர் மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கா? அது 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துக்கேன் டாடி. அப்பா அவளை பார்த்தேனே தெரியாது சொன்னேன். அது திடீர்னு பார்த்த டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன் டாடி. ஆனா ஒண்ணு சொல்றேன். அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏடா முதல்ல தெரியாதுன்னு சொன்னேன். அவர் பேர் மட்டும் கரெக்ட்டா சொன்னேன். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துக்கேன்னு சொல்றேன். டேய் மரியாதை சொல்ல அந்த குழந்தை யாரு? எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன் அது எந்த இல்ல. ஐயோ என்ன நமக்கு டாடி? ஒரு நிமிஷம். என்ன? இந்தாங்க. இது இவர் கையால எனக்கு எழுந்த லெட்டர். ஐயோ ஐயோ குடு குடு. ஓட அந்த பக்கம். ஐயோ வெட்டு. இது ஏ லெட்டர் இல்ல டாடி. கையில தூணுது தானே? கையில தூணுது. ஆனா லெட்டர் நீ எழுதலையா? என்ன பாக்க நினைச்சிட்டியா? இல்ல டாடி, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தது. இத பார்த்து 3 வருஷம் ஆச்சு. பாருங்க டேட்டா. கணக்கு கரெக்ட்டா டேலி ஆகுது. 3 வயசு தான் இருக்கு. பாருங்க அது. நானே இவர பார்த்து 3 வருஷம் ஆச்சு. அப்ப இவரால நான் கர்ப்பமா இருந்தேன். அப்பா அம்மா சம்மதத்தோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு போனவர்தான். அதுக்கு அப்புறம் இப்போதான் பார்க்கறேன். டாடி போய் போய். எனக்கு தான் அம்மாவே இல்ல இல்ல. இதுல இருந்து தெரியும். வாய போட போறே இல்லையா? நீ சொல்லு ராஜா. அதுக்கு அப்புறம் இவர கொடுத்த அட்ரஸ் வச்சு நான் பாம்பே போனேன். அதுவும் ஃப்ராட் அட்ரஸ். டேய் இது போய் பாருங்க. நான் பாம்பே போனதே இல்ல. மேப்ல தான பாத்துறேன். நீ அடிபட்டே சாக போறடா. இன்ன என்னடா பொய்யலா சொல்லி தொலைச்சியோ? ஐயோ என்ன உம்மா. டேய் சுமாரா நீ சொல்லுமா. அதுக்கு அப்புறம் நான் கொல்கத்தாக்கு போனேன். அங்க வேற போறியா? காளி கோவிலுக்கு போயிருப்பா. அங்க தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் குழந்தைக்கு அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டாங்க. நான் இதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். கடைசில குழந்தை ஒரு நாள் அப்பா எங்கன்னு கேட்டுடுச்சு. ஆ செத்துடான் சொல்ல வேண்டியதுல. அதானே நடக்க போகுது. ஏ பறக்கற கண்பா மாட்டோம். நீ மேல சொல்லுமா. நல்ல வேளை இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க பார்த்தேன். அவர் கொடுத்த அட்ரஸ் வச்சு இங்க வந்தேன். இதெல்லாம் என்ன டபல் சொல்ல போற? ஐயோ டாடி இவ போய் சொல்றா இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல. மாகாளி இத கழுத்து பிடி வெளிய தள்ள. டேய் கொன்னுடுவேன். அங்க இல்ல. யாரையும் கழுத்து பிடிச்சு வெளிய தள்ள வேண்டாம். ஏன் நீயே போ போறியா? ஆமா வெரி குட். ஆனா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்க வீட்டு வாசல்ல பந்தல் போடுவேன். உண்ணாவிரதம் இருப்பேன். தர்ணா பண்ணுவேன். போராட்டம் நடத்துவேன். எனக்கும் என் குழந்தைக்கும் சரியான நீதி கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல் விட்டு நான் போக மாட்டேன். பாதிகள ரெண்டு நான் சொல்ல பெரிய ரவுடினே. என்ன பெரிய நீதி? பேசாம வெளிய போ. அம்மா 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 நீங்க என்ன யாரை தெரிஞ்சுக்கிங்க? அம்மா சொன்னாங்க அட விட்டா இல்ல. ஐயோ ஏடா விட்ட? நீங்க தானே விட சொன்னீங்க. அவளை போய் புடுறா. அவ போட்டும் போட்டுமா? போயிட்டு இருக்கற அவ மட்டும் இல்லடா, நம்ம குடும்ப மானவன் போயிட்டு இருக்கு. போய் புடுறாங்க. அவள நான் தொட மாட்டேன் டாட். அது இப்ப சொல்றா. எது டாட் டாட் நான் அப்பத்துல இருந்து அதான் சொல்றேன். அம்மா அம்மா பேசிட்டு பேசிட்டு நீ வாடா குழந்தை எடுத்து டக்கன் கிளம்பிட்ட. வாமா வந்தாலும் இங்க பேசுங்க. ஏமா இது வாழ்க்கை பிரச்சனைமா? இங்க ஏன் பேசுறதே? இவ்ளோ பெரிய வீடு இருக்கு. வாமா உள்ள போய் பேசலாம். வாங்கறல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் போன பிசாசு கூட்டி வரீங்க? போ வெளிய. வாரே பேசுனா அப்பி போடுவேன். மூஞ்சிலே முழிக்காத ஆபீஸ்ல சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்க. டாட் Good sir. Thank you.
Okay, sir. Excuse me. I'll come and talk to you later, please. Guna here? Anna, Chandru, go all in the patient. Hi, Chandru, where are you? I'm okay, Nan. Pakkala daddy liye. Enna daddy kekkira? Onnilla Nan, na inga oru ponna paathen. Adha paatha onne heart fat. Varnju poch. Limit thaan illiye. Limita? Innu commit aagala appra enga limit thaan irundhadu. Onnu eppadi nusarchiya? Adhu adha therilla na pesuradhukulla adhu appadiye disappear aichu. Unakku thaan adhu kai vandha kalaiyaacha. Ellathiyum miss pannu, idiot. Sari. Aqua Guard company la irundhe MD vandirukkaru. Yeah. Avara meet pannu. Yeah. Hey. Hey, hello. Hello. Excuse me. Hello? Oh, no. I like you, Chandru. Inga Chandru nu yaro illiye? Idu room number 205 dana? Amma, room number correct da. Ana Chandru ninga yaro illa. Engalukku aal mukkiyam illa amma, room number da mukkiyam. Podinga, varren. Excuse me, anyone by the name Chandru stays here? He's there. Thank you. Yeah. Yeah, yeah, yeah. No. No, no, no. Excuse me. Yes? Huh? Take this. For me? I like you. You like me? Even I like you. I don't like it. Take this. Mooth mattum nalla irukku solli solli nodra. Hey, mister. Mariyadhi pesunga. Neenga Tamila? Illa Telugu. Tamila pesuringa? Enna kindala? Neenga thana Mr. Chandru? துருதுருன்னு இருக்கும்போதே தெரியல நான் தான் சந்துரு இந்த பொக்கே உங்களுக்கு தான் வந்திருக்கு பை ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என் பேரை கேட்டு உங்க பேரை சொல்லாம போறீங்க என் பேர் எதுக்கு சொல்லணும் இல்ல ஏதாவது அவசரத்துக்கு உதவுமே அதான் ஐ அம் இந்து வெரி குட் நீங்க என்ன பண்றீங்க டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மென்ட் ட்ரெய்னிங்காக வந்திருக்கேன் ஓஹோ அதெல்லாம் இங்க தான் பண்ணுவீங்களா ஊட்டில எல்லாம் பண்ண மாட்டீங்களா ஏன் இப்படி கேக்குறீங்க இல்ல நீங்க என்ன பத்தி எதுமே கேட்கல அதான் நானே சொல்லிக்கலாம்னு நான் இங்க டி எஸ்டேட் ஓனர்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன் ஐ சி ரொம்ப சந்தோஷம் வரேன் இந்து நானும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கேன் ஓகே அப்புறம் பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் அத பாக்குறப்ப சொல்றேனே பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் சொல்லணும் ஐயோ நீங்க ரொம்ப தமாஷ் நான் தமாஷா இந்து நான் சீரியஸா சொல்றேன் இந்த ரூம் நம்பர் 210 ஓகே பை 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 யா மேடம் குட் மார்னிங் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பொக்கே வந்திருக்கு எனக்கு வந்துச்சா இந்த ரூமுக்கு வந்துச்சா உங்க ரூம் நம்பர் தான் போட்டுருக்கு அதனால நீங்க தான் வாங்கிக்கணும் முடியாது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இது என் டியூட்டி ஐ லவ் யூ யோ 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 கனடி சோனா புட்டி ஹலோ இந்துமா வாட் இஸ் தி ப்ராப்ளம் மா வாங்க சார் இந்த பொக்கே பாருங்க பொக்கே இன்னொரு பொக்கே மறுபடியும் ஏன் பேருக்கு வந்திருக்கு அது எப்படி உங்களுக்கு வர பொக்கேல எனக்கே வருது நான் நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு இன்விசிபிள் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா ஐ லவ் யூ னு போட்டுருக்கு யாராவது போன் கிட்ட வந்து இருக்கா ஹா ஹா என்ன அறிவு பிரில்லியன்ட் எப்படி இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க இது கூட தெரியாதா தானே யார அந்த பொண்ணு இது கோபால இருக்கிற ஒரு மல்கோவா என்ன தொடர்ந்து தொடர்ந்து லவ் பண்ணுது நீங்க லவ் பண்றீங்களா முடியாதே ஏன் நானு உங்கள மாதிரி அழகா உங்கள மாதிரி ஹேர் ஸ்டைலோட உங்கள மாதிரி புசு புசுனு உங்கள மாதிரி டூரிசம் டெவலப்மென்ட்ல வொர்க் பண்ற தமிழ் பேசுற பொண்ணை தான் நான் லவ் பண்ணுவேன்னு எங்க அப்பா கிட்ட சந்தி பண்ணி கொடுத்துட்டேனே வாட் டு டு இந்து நான் எங்க அப்பாக்கு சத்தியம் பண்ண மாதிரி நீங்க உங்க அம்மாக்கு ஏதாவது சத்தியம் பண்ணிருக்கீங்களா வைக்கப்பட்டாலும் சொல்லிடுங்க அம்மாவுக்கு இல்ல அக்காவுக்கு பண்ணிருக்கேன் என்னது என்னது செகப்பா ஓகே ரொம்ப கியூட்டா ஐயோ ஓகே செகப்பு கலர் சட்டை போட்டுக்கற ஓகே ஓகே ஊட்டில டி எஸ்டேட் வச்சிருக்கற ஓகே ஓகே ஒரு ஆள ஆள நான் கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன் போச்சுடா என்ன டல் ஆயிட்டீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் யா நானும் விளையாட்டுக்கு தான் டல்லானே உண்மையிலேயே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க வெயிட் பண்ணுங்க சொல்றேன் வர போறே இல்லையா பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 5000 ரூபாய் கொடுப்பா யோ நீ கொடுத்த பொக்கே வெளிய 500 ரூபாய் தான் அப்படியே அப்படினா அந்த ஸ்விமிங் Dress போட்டுருக்கா பாரு அந்த பொண்ணுகிட்ட நான் கொடுக்கற பொக்கையை கொடுத்துட்டு வா
அந்த பொண்ணுடியா ரொம்ப ரிஸ்க். அந்த ரிஸ்க்கு தான் கண்ணா 1000 ரூபாய். என்ன ஜானி உன்கிட்ட நான் வாங்கிருக்கவே கூடாது. இப்போ என்கிட்ட 4500 தான் இருக்கு. பேலன்ஸ் அப்புறம் தரேன். ஓகே? உன்னை எல்லாம் நம்ப முடியாது. கொடுத்துட்டு போ. ஐயோ நான் இங்க தானே தங்கி இருக்கேன். அப்புறம் தரேன். அதெல்லாம் சரி வராதுப்பா. நான் ஜானி கண்ட நேரத்துல வந்து கழுத்து இருக்கறேன். ஆ இதோ இதோ இருக்கு 500. இந்த இந்து இவர் வந்து என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட். அடிக்கடி என்கிட்ட கடன் வாங்குவார். அதானே? அதான் அதான் கோ கோ. இந்து நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும். நீங்க என்னது இது? அது வா. அதா அதா. இனிமே மூஞ்சில முழிக்காதீங்க. மூஞ்சில முழிக்காம வேற யார் மூஞ்சில? இந்து கெட் லாஸ்ட். இந்து Thank you. பண்ணீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு தப்பு அவங்க பண்ணல இந்து நான் தான் சந்திரு இந்து ப்ளீஸ் லீவ் மீ அலோன் இந்து நான் சொல்றது கொஞ்சம் கேளு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப நான் பார்த்தனோ அப்பவே உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிஜமா முடி பண்ணிட்டேன் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஊட்டில எங்க வீட்ல எல்லாருக்குமே சொல்லிட்டேன் இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த பொக்கே டிராமா எல்லாம் انا நானு உன கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு எம்எல் அந்த டிங் டிங் இருக்கு நோ வே ஹா நோ வேயா இது போத் வேஸ் இது பார் ஒருத்து ஒருத்துல ஒரு சிரிப்பு சு இதோட சிரிப்புல ஹா இது சிரிப்புலனா அப்புறம் வேற எது சிரிப்பு Yeah.
சொன்ன ஓர் வார்த்தையால் இனி நான் என்று ஆயாச்சிடி. நீங்க எதுக்கு வீணா வரீங்க? எப்படியும் டாடி நம்ப போறது இல்ல. நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னா முதல்ல என்ன கேட்காமல போயிடு வர. எங்க என்னது? இட்டலியே. இட்டலியா? அப்ப நான் வைக்கட்டுமா? ஆமா ட்ரை பண்ணு. என்ன வீடு பூட்டி இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிருப்பா? மொத்தமாவே போயிட்டாளா? ஆண்டவா, ஏதாவது நடக்கும் தானே கேமராவை ஒடிச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சு பாத்துவோம். தெரியலையே, பரவாயில்ல, கால் தெரியுது, சிகப்பு கலர் சாக்ஸ். இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமடி. உன் கள்ள காதல இந்த ஊட்டியில் மட்டுமில்ல, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரே ஜுரம், எல்லாம் தொட்டு பாரு, ஒரே சுடுது. ஏ எல்லாரும் தொட்டு பாரு, ஒரே சுடுது. சுடா இருக்கு. சரி சந்திரு, ஒரு நிமிஷம், நான் டாக்டர் போய் கூப்பிடுறேன். ஏய் வேணா வேணா, நீ பக்கத்துல இரு, அது போதும். இதோ டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வந்து என்னங்க இது? டிராமால சொல்லி வச்ச மாதிரி டாக்டர் உடனே வந்துட்டாரு. என்னங்க இருக்குள்ளதா? கை கொடுங்க.
பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 400 டிகிரி ஜுரம். என்ன 400 ஆ? only 400 டிகிரி. இல்ல நாலு பேருக்கு வர வேண்டிய ஜுரம் நான் ஒருத்தருக்கே வந்திருக்கேன். அந்த டாக்டர் குடிச்சோ. ஆமா ஆமா. நீங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தனியா இருக்க கூடாது. நீங்க அவரோட இருந்திருங்க. இருந்த ஜுரம் தேவலை ஆயிடும். அப்புறம் இந்த தைலத்தை உடம்பு பூரா நீங்க இவங்களுக்கு தடவுங்க. என்னது? இந்த தைலத்தை எனக்கு தடவுனா அவருக்கு எப்படி ஜுரம் சரியாகும்? அதான் இவர் உங்களுக்கு தேச்சா சரி ஆகணும். நான் அப்படி தான் சொல்லணும். சந்திர சந்திர முதல்ல உங்க கையை புடிச்சு டெம்பரேச்சர் 400 னு சொன்னாரு. அதுக்கு அப்புறம் இந்த தைலத்தை எனக்கு தேச்சா உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும் சொன்னாரு. எனக்கு என்ன ஒரு டாக்டர்னா சந்தேகமா இருக்கு. டாக்டர் நீங்க வந்த வேளை முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்பலாம். நான் கிளம்பலாம். கிளம்பலாம். போய் எடுத்து போங்க. இந்த மருந்து அவங்க உடம்பு ஃபுல்லா தடவுங்க. என்ஜாய். என்ன என்ஜாயா? ரொம்ப கோபமாதியா இருக்காரு. லவ் பேர்ட் லவ் பேர்ட். நாம கூட வீட்டுக்கு போய் இந்த தைலத்தை வைத்து ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதா. உண்மைய சொல்ல யார் நீ? டாக்டர். இப்ப போலீஸ கூப்பிடுற. அவங்க கிட்ட இதைய சொல்ல. போலீஸா? மேடம் எனக்கு ஒண்ணு தெரியாது மேடம். 4000 ரூபாய் பணம் கொடுத்து என்ன சொல்ல சொன்னாரோ அது அப்படியே சொன்னேன். நான் உள்ள குட்டி காரை விட்டுருங்க மேடம். தேங்க் யூ மேடம். சாரி மேடம். இந்து இந்து டாக்டர் போயிட்டாரா? இந்து பிளம்பர் போயிட்டாரு. என்ன பிளம் பிளம் பிளம்பரா? டாக்டர்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டாரா? ஏமாத்தினது அவர் இல்ல நீங்க தான். நான் ஏமாத்தினேன். உன் மேல உயிரியே வச்சிருந்தேன். உனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சு எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆனா நீ என்ன புடிச்சுக்காம என்ன சீப்பா நினைச்சிட்டல. இது நாம் போதும். என் பேரை சொல்ல கூட உனக்கு யோகியதை இல்ல. இனிமே என் மூஞ்சி எப்படி கதை? இந்து இந்து ப்ளீஸ். What is this? Just having some fun. இந்து 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 ப்ளீஸ் ஓபன் தி டோர். இந்து Indu? Indu? She checked out. She checked out? Early morning, she woke up. This morning? Yes. Excuse me. Yes, sir. Indu's here. Yeah. Yes, sir. But today early morning, she's checked out, sir. Did she leave a phone? No, no, she didn't leave a phone. Indu? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு எதுவுமே சொல்லாம யூ ஜஸ்ட் டிஸ்அப்பியர்ட். இப்ப திடீர்னு நீங்க வந்து ஏன் குழப்பம் பண்ற? அன்னைக்கு உங்களை விட்டு போகணும்னு தோணுச்சு போனேன். இப்ப வரணும்னு தோணுச்சு வந்தேன். வாட் ஹேப்பன் டு யூ? அன்னைக்கு தமாஷா நான் ஏதோ பண்ண போய் நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு என்கிட்ட எவ்வளவு கோச்சுக்கிட்ட. சரி விடிஞ்சதும் உன் கோவம் போயிடும். நான் வந்து பார்த்தப்ப உன்னை அங்க காணோம். நீ எங்க போனேன்னே எனக்கு தெரியாது. உன்னை தேடாத இடம் இல்ல, கேட்காத ஆள் இல்ல. இந்த 3 வருஷமா நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை இந்து. சரி நீ கிடைக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அவங்க சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். சரி கொஞ்ச நாள் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்தில் நீ திடீர்னு இங்கே வந்து ஏதோ ஒரு குழந்தைய காட்டி அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி எல்லாருடைய சந்தோஷத்தையும் சாகரிச்சிட்டேன். சரி சொல்லு இந்து, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு. அப்போ இந்த குழந்தை யாரோடது? அதான் ஏற்கனவே சொன்னேனே, உண்மையிலேயே அந்த ரோஜா உங்க குழந்தை தான். இத பாரு இந்து, நான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நீ என்ன வேணா பண்ணலாம் நினைக்காத. உண்மை சொல்லு, எதுக்கு இந்த கிரிமினல் வேலை பண்ற? எதுக்காக வீணா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நேரா வரும்போது சொல்றேன், அப்ப உங்களுக்கே புரியும். நீ வாடிச்செல்லாம். வெரி குட் வெரி குட். நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும். ஓகே ஜூலி. என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது. அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா, நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போனேன்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. வர்க்கர்ஸ்க்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட் போயிருந்தேன். ஆமா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல. நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதல கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ் கம் இன். யோ ரஞ்சித்,
இங்க வாயா வாயானா டேய் ஏடா கத்துற இப்போ எங்க பணம் செட்டில் பண்ணப் போறா டேய் எவனோ ஒரு பிராடு பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்திட்டேன் அத நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும் அடிக்கடி வந்து தொலை குடுக்க கூடாது அத நாங்க சொல்ல வந்தோம் இனிமே நாங்க வர மாட்டோம் அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவார் இவரா தலைவர் தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல உன் உடம்பல தல இருக்காது ஏ அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா ஏய் ஏய் இல்ல தலைவரே நான் குடுத்துறேன் போன் வந்தா இல்லே சொல்லுது ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 99 இருக்கானு பா அதனால தான் போன் வந்தா இல்லே சொல்லிட்டேன் கூர் கட்டதுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீயே ஆபீஸ்ல இருந்து போன் வர வேண்டாம் ஐயா அதனால தான் நீ கடனாளியா இருக்க ஏளவு அத விடு நிச்சயத்தை பண்ணும்ல நான் வந்துட்டு ஐயர் என்ன வரக்கான இல்ல கருமாந்திரம் அதுக்கு தாயே நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன் ரஞ்சித் வண்டிய ஜாம் ஜாம்னு வெச்சிருக்கே பொண்டாட்டி மாதிரி என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான் இவனா இருக்குமோ சாக்ஸ பாத்துるவான் யோ என்னைய பண்ற ஆசீர்வாதம் வாங்குறீங்க சாமி ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி சிவசிவா சிவசிவா அது போட்டு எலவு கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா ஐயய்யே நல்ல விஷயம் பேசுமா எப்ப பார்த்தால எலவு கருமாந்தரண்ட நல்ல வார்த்தையும் வாயில வராதா நல்ல வார்த்தை தான் பேசணும் நினைக்கேன் அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுதில்ல எலவு சரி சரி கருமாந்தர் ஐயர் வராரே இல்லையா ஆ அதான் வந்துட்டல்ல என்னங்க சாமி ஏன் இவ்வளவு லேட் அம்மா ரேகா நான் வரதுக்கு ரெடியா தான் இருந்தேன் வர வழியில எவனா மண்டைய போட்டானா ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே பாத்தியா இந்த கூறு கிட்ட முடிஞ்சு நீ ஊர்படாம தான் போற இவரே வேலைக்கு வச்சிருக்க யாரு இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்க எல்லாம் பொண்டாடிக்காக அவ எல்லா விஷயத்திலயும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்றல என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே இவனா இருப்பானோ கால பாத்துருவோம் ஐயரே என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய கேட்டீங்களா சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிங்க சாக்ஸே போடல இவனை போய் நான் சந்தேகப்பட்டேனே எதுக்கு இந்த காலையும் பாத்துருவோமா இது பொண்ணாச்சே இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது என்ன சொல்ல வரேன்னா என்ன தாய் என்னாச்சு இந்த இளவு கீழே விழுந்துருச்சு உன்னோட தொலை தாங்க முடியல நீ போயிட்டு பொண்டாட்டி அனுப்போ இந்த பாருங்க ஐயரே இந்த ராகுகாலம் எம்மண்டலம் எனக்கு ஒத்து வராது ஆமா அவன் தான் பறக்குறான்ல இளவ ஒரு நல்ல தேதியா பாருங்க நீயுமா இளவ இந்த பாருங்க அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு இளவ அன்னிக்கே வெச்சுப்போம் யோ கல்யாணம் அது மாதிரி இளவ இளவனு பேசிட்டே ஐயரே கெடுத்து போடையடா அது என்ன அந்த பக்கம் பராக் பாக்க பராக் எல்லாம் ஒண்ணும் பார்க்கல சந்திர வரானான்னு பாக்குது யோ ரஞ்சித் என்னங்க சந்திர கிட்ட கூட்டி போயா இளவ வாங்கம்மா இளவ வந்து தொலைங்க சந்திர எங்க இருக்காரு இது என்ன ஒயிட் ஹவுஸா இருக்கறதே 4 ரூம் ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு இத வந்துட்டாரு ஹாய் ரேகா என்ன சந்திர எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க சாரி மா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான் சரி உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு சொல்லு இது இருக்க வாங்க ரூமுக்கு போலாம் நிறைய விஷயம் பேசணும் சந்திர ஆளை பார்த்தா ஒரு பேச்சு பாக்காதி ஒரு பேச்சு இடிட்டாலே இந்த பொம்பளையிலே நம்ப முடியாது நடு ரோட்ல நிக்கிறா கண்டுபிடிக்கிற அண்ணா நான் சந்திர பேசுறேன் ஹாய் சந்திர உன்னோட போன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ண சொன்னியே அந்த பொண்ண குழந்தையோட வந்திருக்கா ஆமா அவதான் ம் சந்திர நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன் அண்ணா கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உனக்கு அவளுக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா கசமசா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு நடக்கலனே என்ன நம்புங்க ஐயோ என்ன சொல்றீங்க கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல என்னது என் பொண்டாட்டி கர்ப்பமா இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம் பட பாவி என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நமக்கு நம்ம குடும்பம் மானம் முக்கியம் அப்போ எனக்கு மானம் இல்லையா நான் என்ன நடு ரோட்லயே பிறந்தேன் எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும் நீ யார் கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம் ஆனா என் கிட்ட இருந்து தப்பவே முடியாது என்னது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா ஆஷா பத்தி வேற யாருக்கும் தெரியாது அவ விவரமான ஆளுனே பாவம் அவளை இதை எதிர்பார்க்கலையே ஆனா நான் இதை எதிர்பார்த்த லைன் கட் பண்ணிட்டானே என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா கீப் தி சேஞ்ச் என்னாச்சு டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே என்ன பண்ணலாம் நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும் அவண்டி உன் புருஷன தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு அதான் ஆஷா கம் ஆன் மா ஏய் ஒரு பொண்ணு கர்ப்பமாக்கிட்டு
அத கலக்கி பாக்குறீங்களே தாங்குமாடா இந்த உலகம் மகளி 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 வந்துருச்சா வந்துருச்சா நோ ப்ராப்ளம் இந்த ரிப்போர்ட் கட் 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 நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் உடனே டா நானு பாக்கணும் டா அட கடங்க டா ஏய் என்னடா ஒரே ஏபிசிடியா இருக்கே டாக்டர் தெளிவா சொல்லிட்டார் நீங்க பயப்படவே தேவ இல்ல நோ ப்ராப்ளம் டா நான் சொல்ல நோ ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டார் பாருங்க நோ ப்ராப்ளம் பொதுவா அப்பா குரூப் ஏயா இருந்து அம்மா குரூப் ஓவா இருந்தா குழந்தை ஒன்னு ஏயா இருக்கணும் இல்ல ஓவா இருக்கணும் ரெண்டுமே இல்ல அதனால நோ ப்ராப்ளம் பாத்தீங்களா டாடி காட்க்கு தெரியும் ஐ அம் இன்னசென்ட் அது ஏன் குழந்தை இல்ல டேய் குழப்பாத டாக்டர் என்ன சொன்னாரு தெளிவா சொல்றா பர்த் சர்டிபிகேட் வாங்கி சொன்னாரு நோ ப்ராப்ளம் குழந்தையோட அப்பா சந்திரன் ஏ கரியப்பா எவ்வளவு வாங்கு சொல்லு அம்மி நான் நேர்மையானவன் நீ நேர்மை சந்தேகப்படாதீங்க வாய் மூற வந்ததுல இருந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப பெரிய ப்ராப்ளம்ல என்ன மாட்ட வச்சிட்ட இல்ல நீ இப்போ நோ ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டாரு குழந்தை சந்திர மூச்சடா இருக்கா அதனால நோ ப்ராப்ளம் ஏய் கரியப்பா எவ்வளவு காசு வாங்குன சந்தேகப்படாதீங்க என்ன சொல்லுதா உன் புள்ளை எல்லாம் நின்னு போச்சா எல்லாம் கேன்சல்டா என்ன எலவியா நீதான் பெரிய எலவ என்ன அவங்க வேற பிரச்சனை பேசிட்டாங்க அது ஒண்ணு இல்ல நான் புது Dress வாங்கி வரேன் சொன்னேன் இதால இவன் சைஸ்க்கு ஜட்டி வாங்கி வந்துட்டான் ஜட்டி இல்ல நோ ப்ராப்ளம் அவன கூட்டி போற இது என்ன பேப்பர் அது ஜட்டி வாங்குன பில் அது முக்கியமாப்பா அங்கிள் இவங்க யார் புதுசா அது வந்து இந்த குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே அது இந்த வாரம் தான சேத்துனா ஏ கூட்டி போமா கேள்வியா கேட்டிருக்கல ஐயா Hi. Hello. I'm Rekha. இது ஏ ஒரே பொண்ணுமா? நமக்குள்ள முன்ன பின்ன பழக்கம் இல்லனாலும் நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர் தான். நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே? இந்த பாருமா கூப்பிட வேண்டிய கடமை. கல்யாண பொண்ணே கூப்பிடுகா. கல்யாணத்துக்கு வெளியில கட்ட கோவம் வரும். ஆமா. ஏல வண்டி இல்ல. Bye bye. Bye bye. முடிட்டு வாட்ல ஓபன் பண்ணிரோம். ரொம்ப அழகா இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அப்பா எங்க தொலைஞ்சு போனா அது அங்க தான் இருக்காரு அங்கிள் ஏய் உன் புள்ள எங்க தொலைஞ்சு போனா அதே ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலைய போறான் வந்துருவாடா சந்திரு அவசர அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு நாள்ல சூசைட் பண்ணிக்கணும் பிளான் போட்டு டிராக்ஸ் போயிட்டு இருக்கேன் ட்ரெயின் வர டைம் ஆச்சு நீ வரியா இல்ல நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்களான்னு நினைச்சேன் நிச்சயதார்த்தமா ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சோமசுந்தர பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்னையும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க காலையில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைய சொல்லிட்டு போயிட்டாங்க அதான் நீங்களா அங்க போறீங்களான்னு கேட்டு உங்க கூட வரலாம்னு பார்த்தேன் நான் வர அந்த எங்கேஜ்மென்ட்க்குலாம் போறேன் எனக்கு வேற எங்கேஜ்மென்ட் இருக்கு நான் ஆபீஸ் போறேன் ஆபீஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த ஆபீஸ் இருக்கு அது ஏன் ஆபீஸ் ஏன் இஷ்டம் எப்ப வேணா போவேன் அது கேக்க நீ யாரு புருஷ எங்க போறானு கேக்குறதுக்கு பொண்டாட்டிக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அடங்க அவ செல்போன் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா என்ன சந்திரு ஏன் இவ்வளவு லேட் இந்தாங்க அதுவா முக்கியம் நீ வா இவங்க எங்க யாரும் பாக்க முன்னாடி ஏறு நீங்க முதல்ல உட்காருங்க சீக்கிரம் முடிச்சு காடு யூ பேசி டைட் வெயிட் பண்ணாதீங்க எல்லாம் இருக்கா ஆ இருக்கு நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம Dress நடு ரோட்ல மாத்த வேண்டியிருக்கு ஏய் ஆஷ் அந்த சைடு திரும்ப திரும்ப ஐயோ ஆண்ட் கேம் இஸ் இப்ப கண்டுபிடிச்சான் அவசரத்துக்கு அவுக்க முடியல கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நடு ரோட்லயே வா கையும் கடவுமா மாட்டிட்டீங்க இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டுறேன் கடனை வாங்கிட்டு நான் கண்ணில் படவே இல்லையா உங்க ரெண்டு பேரையும் கொன்னே போட்டுறேன் ஏய் அங்க போற கடகா ரஞ்சித்தே ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க சந்திரோ எங்க வந்துருவார் அண்ணே கூட பொறுப்பே இல்ல வாங்க டீச்சர் வாங்க வாங்க அங்கிள் நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே எங்க இருந்து டீச்சர் பிடிச்சீங்க அண்ணா டீச்சர் வரல பூஜா சொல்லுத ஐயோ இந்த அடத்துனாவல்லப்பா சீக்கிரம் வாஷ் டைம் ஆச்சு ஹாய் இந்து சென்ன மாதிரி வந்துட்டீங்களே என்னாச்சு நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும் நினைச்சுமா அது அங்க நிக்குது ஹாஷ் நான் நேர கல்யாணத்துக்கு வந்துடுறேன் நீ போய் சமாளிச்சு ஓகே பாய் என்ன மாப்பிங்க உங்களுக்கு அதனால வெயிட் பண்றாங்க வாங்க வாங்க அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை அவங்களே பார்த்துப்பாங்க நோ ப்ராப்ளம் எட்டு மாசமா நீங்களே அப்படியே வாங்க வாங்க ஹாய் சந்திரு
கூப்பிடுறாங்க பாருங்க போங்க போங்க புத்தி படம் போங்க இல்ல நீங்க ஏ அங்க என்ன செஞ்சிருக்க சொன்னங்காதியா சீக்கிரம் வா ஏ சந்திர உள்ள லேட் நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல அடியே இங்க நிக்க வா உள்ள இல்லங்க நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா ஏ அது ஐர நான் தான் கூட்டி வரணும் சந்திரு சந்திரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா இதுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் போடு பா ப்ளீஸ் ஐயர் தான் இங்க இருக்காரே அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போறேன் நான் அவரை தெரியாம அவரிங்க வந்துட்டாரா எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம் வாங்க போலாம் மாப்ள போலாமா அங்கன போற உள்ள வாயா விளையாட்டு புள்ளையா இருக்கீங்க சந்திரு ரஞ்சித் சாரி நான் பார்க்காம வந்துட்டேன் நான் எல்லாம் பாத்துட்டு தான் வந்தேன் எதை பாத்தீங்க எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன் என்ன மாப்பிள்ள இளவெடுத்து பச்சு இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா உட்காருங்க உக்கார் மாப்பிள ஓ புள்ளை இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு யோ எழவே அத படியா திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர் சாமி நிறுத்துங்க என்ன எழவியாது நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு அவசரமா நிறுத்து இருத்து நீ எழவு உனக்கு விஷயம் தெரியாதயா எங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி ஓய் அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது தெரிஞ்சுதான் லிஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும் ஒன்னும் அவசரம் இல்ல நிதானம் படிங்க நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் நாலாவது பேரனும் காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது பத்தாவது பேரனும் மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும் தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும் மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும் என்ன எழுதியது இப்படி படிச்சுக்கிட்டே போனா அப்புறம் நிச்சயதார்த்த டைம் எல்லாம் தாண்டிடும் நேர கல்யாணம் தான் இந்த குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து என்ன மாடியில இருந்து ஐயோ குழந்தை காதல் தோல்வினாலும் பரவாயில்ல இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலங்கறியா இப்ப நான் கலங்கி போய் நிற்கிறேன் ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துட்டு போய் சொன்னேன் நான் எங்க குழந்தை கீழே விழுந்துட்டு போய் சொன்னேன் மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடஞ்சு போச்சு அதை ஓடியாங்க சொல்றதுக்குள்ள எனக்கு முச்சு வந்துச்சு முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க அப்படியே அழுத என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன் அதை உடச்சாலாம என்ன பண்றது உன் மூச்சுக்கு கல்யாணம் ஒரு கேடு இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன் ஜாக்கிரத அங்கிள் கிட்ட சொல்ல போறியா அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு Deva.
என்ன ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பெல்லாம் பலமா இருக்கு இந்து அன்னைக்கு நான் ஏதோ விளையாட்ட செய்ய போய் நீ கோச்சிட்டு போயிட்ட அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை திடீர்னு பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏதோ வெளியே சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பா வாக்கியிருக்கேன் பரவாயில்ல அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற உனக்கு என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொன்னா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் இத பாருமா நான் யார்கிட்டயாவது வெளிய சொல்லிடுவேன் நீ பயப்பட வேண்டாம் நீ என்ன சின்சியரா லவ் பண்ணது உண்மைனா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்ல அந்த குழந்தைக்கு அப்பா யாரு சொல்லுமா சாரி சந்திரு வேற வழி இல்லாம இந்த பொய் சொன்னேன் இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இல்ல அப்ப யாரு அப்ப யாரு இது உங்க குழந்தை இல்லன்ற விஷயத்தை தவிர வேற எதுவும் என்ன கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் சொல்லு இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு தடவை சொல்லு நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சொல்லுமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆஹா சொல்ல வேண்டாம் எனக்கு தேவையானதை நீ அப்பாயே சொல்லிட்டியே
இத பார் டேப் ரெக்கார்டர் நீ பேசினது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருச்சு இனிமே இந்த டேப் ரெக்கார்டர் சொல்லு அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லன்னு டாடி 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 டாட் ஒரு குட் நியூஸ் ஒரு வெரி வெரி குட் நியூஸ் நீ எப்பனா குட் நியூஸ் சொல்லிருக்க ஹா போங்க டாட் இப்ப சொல்ல போற கேளுங்க ஆனா உங்ககிட்ட தனியா சொல்ல மாட்டேன் ஊரே குட்டி சொல்வேன் ஏய் கம் ஆன் கம் ஆன் பத்தங்களா போடு படிச்சது சித்தப்பா என்ன சொல்ற அத நல்லா கேட்டுக்கோங்க நீ தா கம்யா கம்யா நீ தா கம் ஆன் ஹே மகள் யூ ஆல்சோ கம் ஆன் பொண்ணுனா பேய் இறங்குன்னு சொல்வாங்க ஆனா இங்க பொண்ணு பேயாவே இறங்குது என்ன எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண ஹே லைஸ் ஃப்ராட் பித்தலாட்டம் அபாண்டம் எல்லாம் பண்ண இந்த இந்துவோட ஓட்ட வாயாலியே உண்மையை கக்க வச்சு இந்த சின்ன டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எல்லாரும் கேளுங்க லிசன் டு திஸ் லிசன் டு தி ட்ரூத் ஏதோ வெளிய சொல்ல முடியாத காரணத்துக்காக தான் என்ன அந்த குழந்தைக்கு அப்பா வாக்கிருக்கேன் பரவாயில்ல சொல்லு இந்து அந்த குழந்தைக்கு அப்பா யாரு நான் யார்கிட்ட வெளிய சொல்லிட்டு கேக்குதா ஸ்டாப் இந்த இந்து மாதிரி அடாவடி பொண்ணுங்க சொல்ற பொய்னால பாதிக்கப்படுற கடைசி ஆம்பள நானே தான் இருக்கணும் ஓகே டாட் லிசன் டு தி ரெஸ்ட் ஆஃப் இட் நீ என்ன சின்சியரா லவ் பண்ணுது எதையும் மறைக்காம கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் கேளுங்க அந்த குழந்தைக்கு அப்பா யாரு சொல்லுமா சத்தியம் என்ன சத்தியம் பண்ணணும் என்னவா நீ சொல்றது உண்மை தானா இந்த குழந்தைய மகனுக்கு தான் பிறந்ததனே சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுமா ஹா கரெக்ட்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க டா கம் 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 வா பண்ணு பண்ணு சத்தியம் பண்ணு இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான் சத்தியம் பண்ணி பாப்போம் கம் கம் இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் இந்த குழந்தை உங்க பையனுக்கு பிறந்தது தான் ஐயோ அண்டா புழுக ஆகாச புழுக சாமி முன்னாடி போய் சத்தியம் பண்றா நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த மாதிரி போய் சத்தியம் நான் ஆயிரம் பண்ணுவேன் அப்ப பண்ணுங்க பார்க்கலாம் எங்க பண்ணனும் யார் மேல பண்ணனும் எப்படி பண்ணனும் எத்தனை தடவை பண்றோம் சொல்லு நான் பண்றேன் அப்பா மேல பண்ணா டாடி சி போட டாடி தலைய குடுங்க டாடி யாரது யாரு யாரது யாரது யாரு யாரோ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு இங்க நம்ம ரெண்டு பேர் தவிர வேற யாருமே இல்லையே ஆமா யாரா இருக்கும் ஹா இப்ப புரிஞ்சு போச்சு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும்ல அவன் தான் இப்பவே அட்வான்ஸா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் ஜீ சந்திரு என் வயித்துல இருக்கிற குழந்தை உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுற சத்தம் கேக்குதுன்னு என் வயித்துல முத்த கொடுத்துக்கிட்டே நீங்க சொல்லலாம் இந்த கர்மாந்தரம் எல்லாம் வேற நடந்திருக்கு டாட் அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல ஏய் நான் எப்போ சொன்னேன் எப்போ சொன்னேன் சொல்லலன்னு சாமி மேல சத்தியம் பண்ணுங்க எது எது அது 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 அப்போ அப்போ சொன்னேன் டாட் அது சும்மா தமாஷுக்கு சொன்னேன் தமாஷ் இது ஒரு பொண்ண கர்ப்பமாகறது உங்களுக்கு தமாஷா ஏன்டா இவ்வளவு சீப்பா பேசுறீங்க ஆமாடா அவள கர்ப்பமாகறது உங்களுக்கு சீப்பா தெரியல அவ கையில ஒரு குழந்தை கொடுத்து சீப்பா தெரியல சாமி மேல சத்தியம் பண்ண நான் சொன்னது மட்டும் உங்களுக்கு சீப்பா தெரியதா இல்லடா இவ பயங்கரமா நடிக்கறா இவ டேய் நீ யோகினானே சாமி மேல சத்தியம் பண்ற அது அது எப்படி டாட் முடியும் அது சாமி கிட்ட விளையாட கூடாதுடா சாமி கிட்ட விளையாட மாட்டேங்க இந்த மாதிரி எழுச்சி ஓப்பன் நடிச்சு விளையாடுவீங்க டேய் எப்ப சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டோம் நீ பயப்படுறியோ அப்போ நீ அயோக்கியம் தெரிஞ்சு போச்சு இந்து பக்கம் தான் உண்மை இருக்கு அம்மா என் பேத்தி எடுத்து உள்ள போ டேய் குடும்ப மானத்துக்கு பயப்படாட்டியும் பெத்த தகப்பனுக்கு பயப்படாட்டியும் சாமிக்காவது பயப்பட்டியே அது வரைக்கும் சந்தோஷம்டா குணா ஊர்ல இருந்து வந்தோடனே உனக்கு இந்துவுக்கு கல்யாணம் அந்த இளவு சோமான எப்படியோ சமாளிச்சுக்கிறேன் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பழசெல்லாம் பேசி தாஜா பண்ணும் போது ஏதோ சதி இருக்குன்னு நினைச்சேன் டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசினேன் ஆனா சுவிட்ச் சரியா ஆஃப் ஆச்சா இல்லையானு தான் டென்ஷனா இருந்தது பாவம் நல்லவர் மாதிரி நடிக்க கூட தெரியல எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா நீ தான் நடிக்கிறிய ரொம்ப புத்திசாலி நினைக்காத உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன் பார் நான் வந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது பார்க்கலாமா பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த வெயில் ஆடுறீங்க உடம்பல கருத்து போயிராது நான் வேணா உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டி தரட்டா என்ன சித்துப்பா எங்க மேல இவ்வளவு அக்கறை எல்சி ஹெல்ப் பண்ணுமா ஏ தர்புஷ் பயங்கர ஷார்ப்பா இருக்க அது எப்படி கண்டுபிடிச்சாய் பசங்களா உங்களால சித்தப்பாக்கு ஒரு காரியம் ஆகணும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் சித்தப்பா ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுக்கு குட்டியோட ஒரு சாத்தான் வந்திருக்குல்ல அது சித்தப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்ணுது ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை வீட்டை விட்டு துரத்தணும்
இது மட்டும் நீங்க சித்தவாக்கு பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணா நான் வாங்கிறேன் எனக்கு ஒண்ணு வேணாம் அவங்களுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது நீங்க சால்வ் பண்ணிடுங்க தர்புஸ்க்கு ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளம் தர்புஸ் கம்யா டெல் டெல் யா நான் என் கிளாஸ்மேட் சிம்ரனை 5 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் டேய் ஆளாக்கு சைஸ் இருந்துட்டு உனக்கு லவ்வா இதுல சித்தப்பா வேற உனக்கு செட்டப் பண்ணுமா தப்பா சித்தப்பா நீ அப்ப எங்க லெவலுக்கு கீழ இறங்கி வந்த ஐடியா கேட்டியோ அப்பவே அந்த மரியாதை விட்டுறணும் சரிங்கம்மா விட்டுறேன் ஆனா சித்தப்பாவோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்களே என்ன பார்த்தா உங்களுக்கு பாவம் இல்ல இப்போ என்ன அந்த பொண்ண வீட்டு விட்டு தாத்துறோம் அவ்வளவுதானே யா டன் எல்லா கரெக்டா இருக்கு பறந்து குடுறா டேய் நீங்க பண்றத எங்க தப்பா போயிருமோன்னு தோணுதுடா ஓய் கைனிட்டி காசு வாங்கிட்டல போய்டே ரே ஆ போற ராஜாத்தி இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம் குறிப்பா மிலிட்டரி கானுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிருவான் எந்த காரணத்தை கொண்டோ நாங்க வெளிய சொல்ல மாட்டோம் டேய் வாங்கடா ஏங்க அப்பா பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா சின்ன புள்ளைய ஏமாத்தி பட்டாசு கொடுத்து காசு சம்பாரிக்கல இது பாம்பளையா டேய் நம்ம வீட்ல இவன் பண்றான் தாந்தா அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டான் நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவ பேர் மைக்கேல். கோவால இருக்கா? நல்லவன். கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான். அவன கஷ்டப்பட்டு நான் புடிச்சிட்டேன். நான் கையும் கலவமா புடிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆஷ், இதுக்கு தான் எல்லாம் சொல்லிட்டியா? இல்லையே சந்திரு, நான் எதுவும் சொல்லலையே. இந்த மாரங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்வா? நான் தான் கண்டுபிடிச்சேன். கோபரதிக்கு மைக்கேல் கொஞ்சம் முட்டி போச்சு. அதுக்காக உன் குழந்தை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குறியே, இது நியாயமா? ரஞ்சித், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீ மட்டும் பாஸ்டா காரியத்தை முடிச்சிட்டு என்ன மெதுவா பேச சொல்றியா? இது ரொம்ப சிக்கலான விஷயம் ரஞ்சித். இது மட்டும் வெளியே தெரிஞ்சது என் குடும்ப மானமே போயிடும். ஓ, உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் மானம் இருக்கு, எங்களுக்கு அது இல்லையா? நாங்க என்ன ஈன பிறவியா? இந்த கருமாந்திரம் வெளியே தெரிஞ்சா ஏமானம் இல்லையா போகும்? அதனால தான் நான் வெளியில சொல்லல. ரஞ்சித், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி, என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகுறோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல கூடாது. நான் நீ சொல்ல வேண்டாம், இவளாவது சொல்லிருக்கலாம்ல. முதலில் இதை சொல்ல வேண்டாம் சொன்னாரு. ஓ, அந்த தாடிக்காரன் இது குடும்பத்தையா? ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்சு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரஞ்சித், சீரியஸ்னஸ் புரியாம உளறாதீங்க. ஒரு பொண்ணுக்கு புள்ளைய குடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும்? ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறியா? அது பாவம் இல்லையா? சரி, எனக்கு தான் தைரியம் இல்ல, அப்படியே வெச்சுப்போ. நீங்க தான் அப்பான்னு சொல்லிக்கோங்களே. யார் வேண்டானா? அது என்னால முடியாது. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுல எனக்கு புள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளைய அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறினா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன்? இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னுதான் நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன். யோ, நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், நீ செட்டப் பண்றதே குறிக்கோளா இருக்கிற. நீ செய்யறதுக்கு பேரு துரோகம். ரஞ்சித், கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன். கூடாது. பேப்பர்ல சொல்லுவேன். கூடாது. ரேடியோவுல சொல்லுவேன். கூடாது. டிவில சொல்லுவேன். கூடாது. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். கூடாது கூடாது கூடாது. சொல்லுவேன். அப்ப நான் கொல்லுவேன். மானமே போயாச்சு, என் உயிர் போனா என்ன? ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித், நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளித்தா போவேன். ஜாக்கிரதை. நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் ஒன்ன போட்டு தள்ளிடுறேன். இனி ரிவெஞ்ச், ஒன்லி ரிவெஞ்ச். நீங்க எல்லாம் குழந்தைகளா? கொரிலா படைகள் 1.5 ரூபாய் பட்டாசு உங்க கையில கொடுத்ததுக்கு ஒரு குழந்தையை கொல்ல பாத்தீங்களே, உங்ககிட்ட கண்ணி வடி கொடுத்திருந்தா ஒரு ஊரைய காலி பண்ணிருப்பீங்க. உங்க விஷயத்துல நான் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய் சும்மாடா. யாரா இப்ப என்ன டேன்னுவேன் நீ? ஏடா வாட் இட் இஸ் ஏண்டா என்ன மிலிட்டரி பெரம்பு தான் எடுத்து சொன்னாரு, எக்ஸ்ட்ரா கத்தி கொண்டு வந்திருக்க? முதலாளி விசாரிக்கிற வரைக்கும் தான் பெரம்பு. பட்டாசு கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சது கத்தி எடுத்து ஒரே குத்து.
நல்ல வேளை குழந்தைக்கு பெருசா எதுவும் அடிபடல மெடிசின்ஸ் கொடுத்துர்க்கேன் சீக்கிரம் குணமாயிடும் थैंक यू டாக்டர் நான் வரேன் சார் டேய் குட்டி பிசாசுகளா யாரா உங்க கையில பட்டாசு கொடுத்தது அத ஏங்க நோண்டி நோண்டி கேட்டுகிட்டே ராஜேஷ் மாறிப்டியா எனக்கு தெரியாது மரியாதை சொல்றா எனக்கு தெரியாது சொல்றானே டேய் கம்பி அடுப்புல வச்சியா ஏங்க குழந்தைய சூடு வச்சிட்டு ஏ அரி விடுறானே குழந்தை யாரா சூடு வைப்பனா சின்ன குழந்தை கூட பாக்காம கையில பட்டாசு கொடுத்தானே அவனுக்கு வரி வரியா சூடு போட்டு வரி குதிரையாக்கு ஜூவல விட்டுறேன் ஐயோ பட்டாசு கொடுத்து நான் தான் தெரிஞ்ச அந்த மிலிட்டரி காரே என்ன கொன்னுடுவானே சொல்றான் சொல்றாங்கல்ல யார் கொடுத்தா சொல்றான் முதலாளி நிறுத்துங்க என்னடா பட்டாசு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் யாரா அட பாவி முதலாளி இவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்காரு தெரிஞ்சுமா நீ சொல்லல சொல்றா 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 வா அவங்க அப்படியே சொல்வா சொல்றா குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தது யாரனா நான் சொல்றேன் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு பட்டாசு கொண்டு வர சொன்னது நான் தான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நான் தான் அதை ஒளிச்சு வச்சிருந்தேன் பட் எதிர்பாராத விதமா ஊதுவத்தி பட்டு வெடிச்சிருச்சு இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதாலும் எனக்கு கொடுங்க அந்த குழந்தை ஏதோ ஒரு நாயிரதா யார் பொறுப்பு என் பைய மேல பழிய போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் இப்ப மொத்த குடும்பத்து மேல பழிய போட்டு உள்ள தள்ள பாக்குறியா தொலைச்சிருவேன்
மிக அருகில் பார்த்திடுவார். மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? பாஸ், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்கூடாது. ஐ அம் வெரி சாரி. அதுவா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன மன்னிப்பு? இந்த உலகத்திலேயே கள்ள புருஷ கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஒரிஜினல் புருஷன் நான் தான்டா. மிஸ்டர் ரஞ்சித், என்னாச்சு? யோ, ஓகே, ஒண்ணு இல்லல. நானும் அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐ அம் சோ சாரி. ஓகே, என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட சாரி கேட்டுட்டு. நோ நோ நோ, எனக்கு வெளியே என்ன டென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, எப்படி? நீ வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருமா? ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், நீங்க என்னமோ மனசுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே சொல்லுங்க. கமா, நான் போறோம். என்ன, யாரு? அங்க யாரும் இல்ல. இது பப்ளிக்கா நாலு பேர் வந்து போற இடம். நம்ம ஃபேமிலி மேட்டர் தனியா. ஓ, எஸ் எஸ் யூ கரெக்ட். அப்ப நான் ஒண்ணு பண்றேன். இந்த விளையாட்டு முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து ஆஷா ஓட விளையாட போறியா? சாவகாசமா உட்காந்து பேசுவோம். ஒடிசே, ஒடிசே, ஒடிசே. போடா போ. உன் விளையாட்டால பாதிக்கப்பட்ட கடைசி ஆம்பள நானா இருக்கட்டும். இன்னைக்கு கூட உன் கதை முடிஞ்சதுரா. ஓ, நீ அங்க இருக்கியா? வாட் ஹேப்பன்ட் ரஞ்சித்? ஸ்மால் எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா வரும்? வந்துருச்சு. இப்ப நீ தப்பிக்க முடியாது. ஓய் ரஞ்சித், அங்க என்ன? இது கட்ட சந்தன மரமா டீ குட்டானு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம், பெரிய சந்தன கடத்தல் வீரப்பன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என் இனி ஆயுதமே, வெற்றியோடு திரும்பி வா. அட கருமாந்திரமே, கட்ட பொண்டாட்டி தான் சரியில்லைன்னா கத்தியோட புடியும் சரியில்லையா? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இதை வச்சே சமாளிக்கிறேன். என்ன ரஞ்சித்? நதிங். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லையே. ஏதோ சத்தம் போட்டீங்க? நோ, ஐ அம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு போல் இருக்கு. ரொம்ப ஆழமா குத்திருச்சு. நோ 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 நோ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீங்க ரொம்ப அனீசியா இருக்கீங்க. உட்காருங்க. ஓ, உட்காருடா. அட, உட்காருங்க. வேணாம். அட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க. உங்க முன்னால நான் உட்கார கூடாதுங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க சார். ஐயா, ஐயோ, உட்காருங்க. என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு? ஓடி வந்து குத்திடு. ரஞ்சித், ரஞ்சித், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. மென்டல், மென்டல். ஐயோ, ஹலோ சார். கங்க்ராஜுலேஷன். கங்க்ராஜுலேஷன். தேங்க் யூ சார். Hi guys, how are you all, huh? மாப்பி பத்து வந்துடுறேன்.
ஓ யா 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 ஹாய் உங்க பொண்ணு வரலையா அவ காலேஜ் பேர்க்கா ஏய் மாப்ள பாட்டிக்கிட்டியா எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் தி பெஸ்ட் சந்திரு நீங்க எங்க இங்க அதேதான் நான் கேக்குறேன் நீ என்ன பண்ற இவன் காலேஜ் ஃப்ரெண்ட் நேத்து தான் தெரிஞ்சது இவ்ளோ ஊட்டில இருக்கானு ராதா நீ கேட்டல இஸ் மை ஹஸ்பண்ட் ஐயோ எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு ஏய் சூ போடாத ஓ ஒண்ணுல பா இது சும்மா கன்ஃபியூஷன் ஏய் கதிரேசே காரிய நீ பேண்ட் இட்ல போட்டு ஆளே மாறிட்டான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல எல்லார்கிட்டயும் என்ன பூச்சம் புருஷன் சொல்லிட்டு இருக்காங்க புருஷன புருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது அட ஓ புருஷன் சொல்லிக்கோ நீ வா வீட்ல உன்ன வச்சு ஓ யா ஐ அம் ஃபைன் ஐயோ என்ன அனுகுண்டு ஓ ஐ சி தலியா இல்ல இல்ல அவள ஹாய் ஏய் இருடி எங்கடி போற சும்மா இருங்க அவர் அவசரம் தெரியாம தலங்க சந்திரு என்ன ப்ராப்ளம் இல்ல ரேகா உங்க அப்பா வந்துட்டாங்க அவங்க கண்ணல இந்து பட்டுச்சுனா நான் செத்த நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண நான் பாத்துக்கறேன் நிஜமா நீ பப்பளி பாஸ் யா ஹாய் ரஜித் ஹவ் ஆர் யூ மேன் ஐயோ என்னாச்சு நீ தெரிஞ்சு தட்டலியா தெரியாம தட்டலியா எது தெரியணும் என்னாச்சு ஹாய் சந்திரு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா வாங்க இல்ல இல்ல எங்க எங்க கப்பல்ஸ் கங்கிராட்ஸ் பண்ணு ஐயோ அவங்க நான் போய் பாப்பள கொண்டு கூப்பிடுதா நிக்கல போங்க போங்க நீ ஒரு விவரங்கடால பொண்ண கூட்டி போனு சொல்லவேண்டா ஐயோ ஏ சொல்லுனா சொல்ல மாட்டனா அதுக்கு தட்டி தான் சொல்லணுமா இன்ன எத்தனை பேரா தட்ட போறீங்க ஐயோ ரெகனா பாத்துட்டா இங்க பாத்துட்டா ஹாய் ராதா மீட் மிஸ்டர் சந்திரு மை வுட் பீ ஏ இவர் அப்பவே அவங்க அங்கதான் லேட்டா வந்தாங்க அவங்க அப்பளே வந்திருந்தா இந்த கன்ஃபியூஷன் இருக்காது இவங்க லேட்டா வந்தனால இந்த கன்ஃபியூஷன் நான் இப்போ இங்க இருந்து போறேனா எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன் சந்திரு ஏய் நீ போறேன் பாரு என்னாச்சு இந்து சந்திரு ஹஸ்பண்ட இன்ட்ரோ듀ஸ் பண்றா ரேகா உப்பிங்கரா சந்திரு ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு இத உடனே அங்கிள் கிட்ட சொல்லணும் இந்து எப்படியாவது இங்க இருந்து கூட்டி போறேனால கன்ஃபியூஷன் தாங்க முடியல அவங்கள அனுப்புறதை விட நீங்க கிளம்பறது பெட்டர் குட் வெரி குட் ஐடியா थैंक यू மை டியர் பப்பி மாஸ் நீ சீக்கிரம் வந்து ஹலோ ரஞ்சித் டேய் போடா ரஞ்சித் இனியும் விட்டு வச்சா நீ ஆம்பளையே இல்லடா விட மாட்டேன் என்ன சொல்லுத எஸ் அங்கிள் சந்திரு இத்தனை நாளா உங்களை எல்லாம் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு ஏமாத்துதானா ஏலே யாரா நான் விட மாட்டேன் ஐயோ இந்த பாவத்தை என் கண்ணால நான் பார்க்கவே மாட்டேன் ஐயோ ஐயோ ஐயா 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 தாண்டிட்டாரு பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது யார் அடிச்சது எந்த அயோக்கி அடிச்சாரு தெரியல சார் ஆனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் ச்சே ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே ஒருவேளை மீசக்கார போட்டு கொடுத்தானா இல்ல அவன் பூட்டானா ஐயோ நாளைக்கு கோர்ட்டு கேசின்னு போனா என்ன காரணத்துக்காகடா அவனை அடிச்சு கொன்னேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா இந்த நிலைமையில இருக்கும் போது எப்படி கல்யாணம் நடத்த முடியும் இத பாருங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தை விட்டா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது வார்த்தைக்கு வார்த்தை எழவு எழவு சொல்லியிருந்தார் அவரோட எழவு விழறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுடணும்னு ஆசைப்படுறாரு என்னமோ சொல்ல ஆசைப்படுறேன் எழவு கன்வே பண்ண முடியாம தவிக்கிறான் இது கூடிய புரியல கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறாரு ஏய் நான் எங்கடா அப்படியே சொல்றான் ஆமா இந்த இழவோட நான் இவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன் இது கூடிய புரியாது எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம தனி ட்ராக்ல போறேன் அந்த ஐயா இலே ஒண்ணு கண்டிஷன் எப்படி இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அடிச்சவர்கானே நாடி நரம்பலா முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சி பேய் தரமா அடிச்சிருக்காயா இது டாக்டர் சொன்னாரா அடிபட்டு கிடக்கிறான அவனே சொன்னான் என்னது அறிவு இருக்க உனக்கு அவனே பேச முடியாம கிடக்கான் நர்சு சொன்னான் அம்மா அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க கூட தெரியல ஒரு இன்ச்சு கூட தெரியலையா தெரியலையா அம்மாடி நான் பொழைச்சேன் ஏய் பேருக்கு பொழைச்ச கிளச்சன் சொல்லிட்டு இருக்க இல்ல அவர் பொழைச்சா நாலு ஏழைங்க பொழைச்ச மாதிரி அந்த நாலு ஏழைங்கள நானும் ஒருத்த மாதிரி மாசமான கை ரெண்டு சம்பளம் வருது எங்கிட்ட விஸ்வாசத்தை அவங்க கிட்ட காட்டிட்டு இருக்கியா கொஞ்ச நாளாவே மகனே உன் மேல சந்தேகமா இருக்கு எனக்கு கூட பல பேர் மேல சந்தேகம் நான் யாரையும் கண்டுபிடிச்சு புரூவ் பண்றது எல்லாம் கன்ஃபியூஷன் தான்
ஆமா கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன்ப்பா பேசாம இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு இருந்தமா. ஆனா அவ அடிவட்டு சுயநினைவே இல்லாம இருக்கான். அவ இருக்கிற நிலையில எப்படிமா சொல்ல முடியும்? டாட் என்ன அங்கிள்க்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டே நான் யாருகிட்ட சொல்ல மாட்டேன். எங்கிட்ட மட்டும் உண்மை சொல்லிடு. என்னோட மேசகார ஃபைனான்சியர் மரண அடைச்சது நீதானே? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏ மேல தான் சந்தேகம். நான் யாரையாவது அடிக்கணும்னா அந்த பிளாக்மெயிலர் தான் அடிப்பேன். பாவம் இந்த வாயில ஜீவன் கெட்ட வார்த்தை பிராணி இதே நான் அடிப்பேன். உங்களுக்கு போக போக தான் தெரியும் வாட்டர் இது பால் இதுன்னு. ஆமா வக்கடையா வாயிலையும் பேசு. உங்க பையன் தானே? ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க. டெலிகிராம் வந்திருக்கு. வெரி குட். நாளைல இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க குட்டி பப்ளி வாஸ். டேய் ஒரு தடவை மிஸ் ஆகிருச்சு ஆட்டம் போடாதீங்கடா. நாளைக்கு மொத்த பேரை தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டைம்க்கு வராதே இந்த பஸ். ஆ வந்துருச்சு. இந்த நம்ம டிராமா வெப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணனும் நான் உனக்கு சொல்லி தரேன் வா பேசிட்டே போறோம். ஓகே நீ பின்னாடியே இருமா அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னை கூட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏ ஏ ஜூலி ஹ ஐயோ பட எலவெடுத்து நாயே உனக்கு பால் எடுக்க ட்ரெய்னிங் கொடுத்து தப்பா போச்சு பாம் எடுத்துட்டியே. அட சரிய புடிச்ச நாயே கிட்ட வராத. ஏய் வராத. ஏய் வராத அந்த பால் இல்ல பாம். Throw, Jolie, throw, throw! அட சனிய புடிச்சாயே சொன்னா கேளு பின்னால வராத. அச்சோ ஐயோ ஐயோ. டேய் வராத. டேய் வராத. டேய் வராத. அட வராத. டேய் வராத. யாரு என்ன வேணும்? வராத. அட வராத. எப்படியாவது அந்த பொண்ணு உன்னோட வைஃப்ன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிடணும். ஓகே அந்த பொண்ணோட பேரு இந்து மறந்துடாத. அந்த பொண்ணு பேர் இந்து தான் சொன்னேன். அந்த இந்துவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கேன் போதுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கில்லாடியா இருக்காரு. நான் இதெல்லாம் இவனுக்கு சர்வ சாதாரணம். இவன் பெரிய கிரிமினல். ஆனா ஃப்ரெண்ட்னு கூட பார்க்காம என்கிட்ட 50,000 ரூபாய் கேக்குறான். 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? ஏய் ஃப்ரெண்ட் என்ன டின்னருக்கு கூப்பிட்டு இருக்க? ஃப்ராட் வேலை பண்ண தானே கூப்பிட்டு இருக்க? அப்ப கேட்க கூடாதா? எடு சந்திர உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற சண்டாளர்களுக்கெல்லாம் உன் சாவு ஒரு தேரியா இருக்கு. இந்த துப்பாக்கியில தோட்டா தீர வரைக்கும் உன்னை சுட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ இந்த குச்சி கொஞ்சம் தூக்குறீங்களா? டேய் யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்கொயரில அப்புறம் வச்சீங்க. 12 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. என் வைஃப்கிட்ட சொல்லி ஒரு பெக்கு சூடா காபி கொடுக்க சொல்லுங்க. உங்க வைஃப் இங்க என்ன வேலை பாக்குறாங்க? என் வைஃப் இங்க பொண்டாட்டியா வேலை பாக்குறாங்க. அப்பா அண்ணா பெர்ஃபெக்ட். யார் இவன்? முடிக்கிற மொழியே சரியில்லையே. இது எங்க ஃபேமிலி லுக். இத வச்சு என்ன தப்பா எடை போட்டுறாதீங்க. எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வளவலன்னு பேசிச்சு? என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. அடியாய் இடியட். யார் பொண்டாட்டி? யாரா கூப்பிடுறது? ஆளு ஹைட் வெயிட் முழியெல்லாம் பார்த்தா பெரிய ரோகியா இருப்பான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? இல்லடா உங்க வீட்டுக்கே வந்து உங்க முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுவானா? பேசாம அதை கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அம்மா அத வர சொல்லுமா. எங்க இருக்க வாடி? என்ன கூப்பிடுறது காதுல உள்ளியா? என்ன இந்த குள்ள குறுக்கு குறுக்கு போறா? வாட் டிஸ்டர்பன்ஸ்?
அடி பாய நய வஞ்சகி ஏண்டி கட்டன சேலைய மாத்திர மாதிரி கட்டன புருஷன மாத்திர ராட்சசி தாண்டி நீ எங்கடி என் குழந்தை குழந்தையா யார் நீங்க என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற என்னையே தெரியலையா 1995ல பாப்பநாயகம் பாலத்துல நான் பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கா இருந்த போது என் பக்கத்து சீட்ல நீ டைப்பிஸ்டா இருந்த உன்னை தள்ளிட்டு போய் தூக்கநாயகம் கோயில்ல வச்சு தொட்டு தாலி கட்டணும் நான் இப்ப சொல்றேன் எல்லாரும் ரொம்ப ஏத்தறீங்க இவ ஏன் என்ன விட்டு ஓடனா தெரியுமா இவளுடைய ஆரம்ப வாழ்க்கைக்கு ஏ சம்பளம் பத்தல இவ கட்டிருக்க புடவைக்கும் இவ போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் என் வருமானம் பத்தாம தான் இவ என்ன விட்டு ஓட்டா ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திருந்தி புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல மனம்தான் முக்கியம் நீ திரும்பி வரும் நினைச்சேன் ஆனா நீ கல்லஞ்சிக்காரடி வரவே இல்ல இப்பதான் நீ தெரியுது உனக்கு மனசாட்சி மட்டும் இல்ல மனசே இல்லடி எதுக்கு என்ன இப்படி ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த இந்த பொண்ணு ஏன் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன் இவரை நம்பாதீங்க இந்தாலிய புருஷன் இல்ல என் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல இவர் சொல்றதெல்லாம் போய் அடி பாவி முழு பூசிகா சோத்துல மறக்கறா போகற போக்க பார்த்தா எனக்கு உனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லு புள்ள ஏய் ரொம்ப ಜಾஸ்தி பேசிட்டுகற அந்த பொண்ணுக்கு நீதான் புருஷன் இருக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு வெரி குட் பாயிண்ட் அந்த சர்டிபிகேட்டை இவர் காட்டிட்டா இது ஏன் பொண்டாட்டி இல்ல இவர் பொண்டாட்டின்னு எல்லாம் நம்புவீங்களா கோ என்ன பத்திரம் தீஞ்சு போயிருக்கு ச்சே எல்லாம் சுத்தி சுத்தி நிக்கிறானுங்க எயுமே பண்ண முடியல என்னையா அதே ஏதோ மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுறேன் இந்த டெத் சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட்டே செத்து கிடக்குதே கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்க கூட நல்ல சர்டிபிகேட் வச்சிருப்பான் சத்தியமா சொல்றாங்க இதாங்க என் மேரேஜ் சர்டிபிகேட் தூக்கணாங்க பண்ண ரீஸ்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது கொஞ்சம் தீஞ்சு போச்சு அந்த தீஞ்சு தவிர மத்தெல்லாம் படிச்சு பாருங்க டீட்டெயில் புரியும் பொண்ணு மாப்பிள்ள பேரை கடை ஸ்டாம்ப் பண்ற பேர் இருக்கியா ஏண்டி திட்டம் போட்டு மேரேஜ் சர்டிபிகேட் தீச்சிட்டு வந்திருக்கான்னு எவ்வளவு பெரிய கிளாடி அடியே அன்னைக்கு ஒரு சவால் விட்டு ஞாபகம் இருக்கா உன்ன விட ஒரு பணக்காரன் கட்டி நான் வாழ்ந்து கட்டுறேன்னு ஒரு கையை பிடிச்ச பணக்கார கையை நீ எக்காராவது போ ஆனா என் வம்சம் என் வாரிசு என் ரத்தத்தின் ரத்தம் என் குழந்தைய கொடுத்துரு உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா நீ சும்மா இரு ஏன் தேவையில்லாம அவர் குழப்பற அவர் ஏற்கனவே குழம்பு இருக்காருல அந்த மூஞ்ச பாரு அந்த புளிய பாரு பொண்டாட்டி புள்ளி எல்லாம் விட்டு எவ்வளவு சோகமா இருக்கு நீ ஓகே குழந்தை உங்ககிட்ட கொடுத்துறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உயிரையே வச்சிருக்கிற குழந்தையோட பேரை கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க எல்லாத்தையும் சொன்ன பாவி குழந்தை பேர் கோட்டை விட்டானே உங்க குழந்தையோட பேரை தானே கேட்டேன் சொல்லுங்க என்னது பேரா குழந்தைக்கு பேர் வச்சதே நானே அத போய் எங்க கேட்ட சில்லி क्वेश्चन யோ நீ வச்ச பேர் தானே அத சொல்லி சொல்லுங்க என்னது பேர் பேரா என்ன பேரை போய் பெரிய விஷயமா பேசிச்சு பாருங்க சார் ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அதுக்கு அப்பா நான் தான் ப்ரூஃப் பண்ற நிலைமை உலகத்துல எந்த ஃாதருக்கு வர கூடாது சார் என் குழந்தை பேர் நான் கரெக்டா சொல்லிட்டா நீ தான் என் பொண்டாட்டி ஒத்துக்கறியா சரி அப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்க என் குழந்தை பேரு முருகன் என்னது முருகனா இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு வெறும் முருகன் இல்ல பட்டி வேல் முருகன் அட்டி வாங்க போற ஆரோகரா இப்ப ஞாபகம் வந்துருச்சு நெத்தியடி அடிக்கிற மாதிரி திருத்தணி முருகன் டேய் குழந்தை பேர் என்ன கேட்டா ஆறுபடை வீடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க உட்டா திருப்பதிய முருகன் கோயிலும் போல இருக்க நீ பயங்கரமான ஃபிராட்ரா எப்படி பெண் குழந்தைக்கு எவனா ஆம்பளை பேர் வைப்பானா இதுக்குதான் நம்ம ரெண்டு பேரும் டீட்டெயிலா பேசிட்டு வச்சுக்கலாம் நான் டீட்டெயிலா பதில் சொல்லிருப்பேன் எங்க குடும்பமே ரொம்ப டிஃபரெண்டான குடும்பங்க எங்க அம்மா பேர் ஏகாம்பரம் அப்படியா உங்க அப்பா பேர் விசாலாச்சியா கரெக்டா சொல்றீங்க எல்லாம் ஒரு குத்து மதிப்பு அடிக்கிறதா உங்க குடும்பமே ஒரு குத்து மதிப்பு தானே இது பாரு யாருக்கு வேணா என்ன பேர் வேணா வச்சுக்க குழந்தைக்கு என்ன பேர் வச்ச நீங்க ரொம்ப துருவி துருவி கேட்டதால என் பேர் எனக்கு மறந்து போச்சு டேய் என்னடா சத்தம் இது அது ஒண்ணல இது ஸ்லேட் ஃப்ரேம் ஃப்ரேம் ச்சே வீரப்பர புடிக்கு போன போலீஸ் கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வந்து தப்பா போச்சு எல்லாமே மிஸ் ஆகுதே
அம்மா இவனுக்கு இந்துவுக்கு என்ன சம்பந்தம் இல்ல நீ போலீஸ் ஃபோன் பண்ணு டாட் வேணா வேணா இந்த மூணு அடி ஃப்ராட் கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு போலீஸ் எதுக்கு நான் போதும் சடா சடா புருக்கி எத்தனை தடவை சார மடியா சொன்ன புரியல மடியில என்ன களிமண் வச்சிருக்க சொல்லு சோ மடியோ ஆ கலபுருஷன் குழந்தை பேரு மஜா அடச்சி குழந்தைக்கு எவ்வளவு மஜான் பேர் வைப்பானா இவன் என் மகனை விட ஃப்ராடா இருப்பான் போல் இருக்க நீ போலீஸ் போன் பண்ண ஐயோ போலீஸா நான் நல்லவன் இவன் தான் ஃப்ராடு சார் டேய் சும்மா இவனை நம்பாதீங்க கொஞ்சம் வந்தா நான் தான் ஃப்ராடு போய் இவனை ஹையர் பண்ணிட்டு வந்தேன் சொல்லுவோம் போல் இருக்கு உண்மை இனிமே நான் பொறுக்க மாட்டேன் சார் முருகன் சத்தி பார்த்தோம் சார் இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை சார் வேணாடா வெட்ரா இந்த பொண்ணுக்கு இவன் தான் சார் புருஷன் இந்த குழந்தைக்கு இவன் தான் சார் அப்பன் சார் என்ன பொய் சொல்ல சொல்லி 50,000 பணம் கொடுத்து நடிக்க வச்சேன் சார் டேய் போற பண்ண சார் இவன் குழந்தை ரூபத்தில் இருக்க கொலைகாரன் சார் பாத்தியா உண்மையை சொன்னு ஓடுறான் தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா சார் இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி இருக்கு சார் சார் அவன் பேச்ச கேட்டு இந்த மகாலட்சுமியும் அந்த குழந்தையும் வீட்டை விட்டு அமைச்சு வச்சிங்க அஷ்டலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி தான் அவர் தான் இந்த வீடே போண்டி ஆகி நீ நடுத்துறை வந்துருங்க நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் அதுக்கு ஐயோ 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 கட்டி 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 நான் ஜெயிலுக்கு போறேன் நான் வந்து பெயில் எடுத்துறேன் டேய் கடைசில நீ அங்க தான் போக போற இப்போவே போ டேய் 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 நான் உயிரை நம்ப நீ ஐயோ அதுக்கு தோணும் நீ என்ன அறுவாளோட ஓடி வரா நம்ம அட்டம் தெரிஞ்சு போச்சா ஐயோ ஐயோ நான் அந்த ஆம்பளை தான் காப்பாத்துக்கல இங்க மிலிட்டரி இருக்குல ஆ மிலிட்டரி இருக்கு மிலிட்டரி ஓட சார்ஜ் பண்ணி அனுப்புறேன் பாருங்க ஓய் ரஞ்சித் ஓ இத புடிச்சிட்டு இங்கே நிக்கறீங்க சிட்டுக்குருவி லேகிங் சாப்பிட்டா பாடி பில்ட் அப் ஆகும்னு சொன்னாங்க அதான் குருவி தேடிட்டு இருக்கேன் இத வெச்சு குருவி சுட போறீங்களா இத வெச்சு கொசுவ கூட சுட முடியாது நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன் நீ ஒரு துப்பாக்கியா எவனுமே உன மதிக்க மாட்டேங்கறா தாத்தா தாத்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படியே வெரி குட் வெரி குட் தாத்தா கம்ப்யூட்டர் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் யே இவர் மட்டும் என்ன கமி ஸ்போர்ட்ஸ்ல இவர்தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆமா தாத்தா யா ஸ்கூல்லயே பெஸ்ட் பேரண்ட் நம்ம குணா அண்ணாவை செலக்ட் பண்ணிருக்காங்க நாளைக்கு நடக்க போற பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவருக்கு பதிலா நீங்க கட்டாயம் கலந்துக்கணும் சரிமா அப்பா பசங்களா இப்ப ரொம்பவே மாறிட்டாங்க முன்னலாம் என்ன குதிரை முஞ்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஆசையா அத்தனை கூப்பிடுறாங்க பசங்க மாறிட்டாங்க நினைக்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இந்து நினைக்கும் போது தான் உள்ளுக்குள்ள பக்குன்னு இருக்குமா ஏன்னா இந்துவை பார்த்தா பொய் சொல்ற பொண்ணு மாதிரி தெரியல சந்துருவும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவில்லம்மா கல்யாணம் நாலு பேரை நெருங்கிட்டே இருக்கு என் ஃப்ரெண்டு சோமசுந்தரத்தை நினைச்சா தான் பயமா இருக்குமா ஏன்னா பயங்கரமான கோவக்காரன் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியாதுமா அது மட்டும் இல்ல அவன் பொண்ணு ரேகா இருக்காளே உங்க ஒண்ணு மேல உயிரியா வச்சிருக்கா இந்த விவகாரம் எல்லாம் தெரிஞ்சா அவ தற்கொலையே பண்ணிக்குவாமா Yeah.
குட்டி இருக்கா அந்த விஷயத்தை மறைச்சு விட்டு என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணல. டேய் நான் என்ன சொல்ல வரேன் பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் இஷ்டமா திட்டறேன். இன்ன என்ன இளவல கேக்க சொல்லுதா? என் ரத்தம் கொதிக்குதுல. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். தாயில்லா பொண்ணு. அவ வாழ்க்கைய எல்லாரும் சேர்ந்து நாசமா நினைக்கலாம். உங்க எல்லாரையும் சொல்ற மனதுக்கு பலி கொடுத்தா கூட தப்பு கிடையாதுல. நான் உன்னை சொல்றதை நல்லா கேட்டுக்கிடு. சல்லி காசு இல்லாதவங்க கூட தன் பொண்ணை நல்ல இடத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். நான் பரம்பரை கோடி சுறேன் பணக்காரன். என் பொண்ணு நல்ல இடத்த கட்டி கொடுக்கணும் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டியா. உன் பையன் இன்னொரு பொண்ணு கூட உறவு வச்சிருக்கான் பாரு. அது கூட பெரிய தப்பு இல்ல. அத மறைச்சு என் பொண்ண உன் பையனை கட்டிக்க நினைச்ச பாரு. அதை விட கூட்டி குடிச்சு பொழப்பு நடத்தலாயா? என்ன பொழப்பு? நாய் பொழப்புல மனுஷனடி. நம்ம வந்து திரும்ப நமக்கே விளையாடுறான். அட பாங்கன்றல்ல. ஏய் நான் உன்னை விட மாட்டேன். அன்னைக்கு 1000 வாட்டி சொன்ன கேட்டீங்களா? இவ்வளவு நம்பாதீங்க நம்பாதீங்க. அவர் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. நீங்க அதை கேட்டு சும்மா இருந்தீங்களா? நீ யோகியமா இருந்தா ஏன்டா இப்படி கேக்குறேன்னு திருப்பி கேட்டிருப்பேன். நீ அயோக்கியனா இருக்க ஃப்ராடா இருக்க. டாட் அந்த பொண்ணுக்கு எனக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. அது என் குழந்தையும் இல்ல. இத நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? டேய் ஒரே போய் எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்லுவேன். இத பாரு குணாவுக்கு நான் போன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் அவன் வந்துருவான். அவன் வந்தவனே இந்த இடத்துல நீ தாலி கட்டுற. டாட் யூ ஆர் மேக்கிங் எ பிக் மிஸ்டேக். இத பார் சோமசுந்தரன் வீடு தேடி வந்து என்ன அப்படி ஒரு வார்த்தை கேட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நீ எது சொன்னாலும் கேட்கறதுல முடிவு பண்ணிட்டேன். கூட்டி கூட தொழில் பண்ணுங்கிறான். உப்பு போட்டு சாப்பிடுவேன் சலிச்சுக்கிற வார்த்தையாது. இது பார் உடனே குணா வந்தவனே நீ இந்த இடத்துல தாலி கட்டுற. இல்லைன்னா உன் கொப்பனுக்கு காரியத்தை பண்ற. கவர்மெண்ட்லயே ரெண்டு பேத்துக்கலாம்னு சொல்லும்போது நம்ம மட்டும் ஒன்னோட நிறுத்தணும். What a waste of time. Come on, darling. Hey, wait. எங்க ஓடலாம் பாக்குற? எங்க விழுறது? What happened to you? மொத குழந்தை பேத்துக்கிட்ட போய் இவ்வளவு வைக்க முடியல. ரெண்டாவது குழந்தைக்கே இவ்வளவு வைக்க முடியல. Come here, come here. சந்திரு, please. Don't struggle, my darling. Don't. Uncle. Uncle, go. Daddy. Daddy. டாடி கூப்பிட்டா அவரை வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ தானே வைஃப். புடிச்சதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யார் சொல்றது பெர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது? நீ என் பொண்டாடி நான் தொடர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கும்? ஹே இந்த வாட் ஹேப்பன்டியோ? ஹா இதெல்லாம் என்ன புது பொண்ணு மாதிரி இப்படி வைக்கப்படுற? நமக்குள்ள இதெல்லாம் நடக்காம நமக்கு முத குழந்தை பிறந்திருக்கோம். என்ன சந்திர கம்மியா கம்மியா? அண்ணே ஹஸ்பண்ட் என் கிட்ட ஏன் உனக்கு இவ்வளவு வைக்க? 4 வருஷம் ஆச்சு. கம்மியா கம்மியா கம்மியா. இதுக்கு இதுக்கு வந்துகிட்டே இருக்க. இது என்னது? ஓ ஏய் ஏய் என்ன வர்ற? நில. கதவு தரங்க. யாராவது கதவு தரங்க ப்ளீஸ். கம் ப்ளீஸ் சந்திரு. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கேச்சு கேக்குறேன். சொல்லு.
கோவால அன்னைக்கு நைட் உங்க ரூம விட்டு போனப்போ எங்க வீட்ல இருந்து உடனே பாம்பேக்கு கிளம்பி வான ஒரு போன் வந்துச்சு சரி போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு கிளம்பின ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அக்கா யாரையோ நம்பி ஏமாந்து கர்ப்பமாய் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க அதுக்கு அப்புறம் எங்க அக்காவை கவனிக்கிறதே எனக்கு முழு நேர வேலை ஆயிடுச்சு அந்த பிரசவத்துல அவ உயிரை மட்டும் எங்களால காப்பாற்ற முடியல சாகரத்துக்கு முன்னாடி தன்னை ஏமாத்தினவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு என்கிட்ட சொன்னான் ஒரு வழியா நான் அவரை கண்டுபிடிச்சேன் அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருக்கு குழந்தைங்க இருக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சதுனா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக இங்க வரல அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க அவளை வளக்க அம்மா தான் இல்லாம போயிட்டா அட்லீஸ்ட் அப்பா நீங்க இருக்கீங்கன்ற சந்தோஷமா தான் அவளுக்கு கிடைக்கட்டும் அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் காலம் பூராவும் அந்த குழந்தைக்கு வேண்டிய பணம் குட் ஸ்கூல் வெரி குட் எஜுகேஷன் வேணும்னா கிராண்டா கல்யாணம் அதெல்லாம் நான் பண்றேன் அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் தேவையோ நான் இப்பவே கொடுக்க தயாரா இருக்கேன் பட் ஒன் கண்டிஷன் அப்பாங்கிற ஸ்தானத்துல அதை என்னால செய்ய முடியாது சார் அது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன் நம்ம மீட் பண்றது இதான் கடைசி தடவையா இருக்கணும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சார் போட்டோல அவரோட உங்களை பார்த்து முதல்ல நான் ஷாக் ஆனேன் அதுக்கு அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல தெரிஞ்சது அவர் உங்களோட அண்ணன் வேற வழி தெரியாம இந்த குழந்தையை எப்படியாவது உங்க குடும்பத்துல சேர்க்கணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு உங்க அண்ணன் அவர் வாயால இது தன் குழந்தைன்னு சொன்னாதான் முடியும் அதனால தான் இது உங்க குழந்தைன்னு போய் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க அண்ணன் உண்மையை ஒத்துக்குவார்னு நினைச்சேன் ஏன் சுயநலத்துக்காக உங்க நிம்மதிய கெடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க சந்திரு என் அண்ணன் பண்ண தப்புக்கு நான் தான் உன்கிட்ட கேக்கணும் என்ன விவரம் பேச நீ உனக்கு தெரியுமில்ல வீட்டுல கூத்து நடந்திருக்கேன் அவரோட நல்ல மனசு எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? அவன் கலவாணி பையன் தெரிஞ்சது உனக்கு எப்படி மா கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ சும்மா இரு. ஏய் இங்க வா யா. எவ்வளவு ஒருத்தி சொல்றது உங்களுக்கு உண்மையா தெரியற மாதிரி. எனக்கு சந்திர சொல்றது உண்மையா தெரியுது. உங்க கூட தான் பெரிய ரவுடின்னு சொல்றாங்க. ஆ அது இது. நீ வந்து அராஜகம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக உங்கள என் டாடி இல்லன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ் டாடி. ப்ளீஸ். சந்திர ரொம்ப நல்லவர். அவசரப்பட்டே வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டது இல்ல. ப்ளீஸ். ஆமா அது என் குழந்தை தான் அந்த குழந்தைக்கு அப்பா நான் தானே உங்ககிட்ட ஒத்துக்கிறேன் ஆனா ஊருக்கு முன்னாடி என்னால ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாதா ஒத்துக்க மனசு இல்லையா இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் ஒத்துக்கிட்டா என்னுடைய மூணு குழந்தைக்கும் அப்புறம் அம்மா எல்லாம் போயிடுவாங்க அந்த நிலைமை என் குழந்தைங்களை வரத்துக்கு நான் விட மாட்டேன் அப்போ அந்த குழந்தை காலம் பூரா அப்பா யாருன்னு தெரியாம அனாதையா வளரணுமா அது அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் என்ன அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா இவ்வளவு நாளா எல்லாரும் அந்த குழந்தை என்னோடதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே அதுல இருந்து என்ன காப்பாத்தணும்னு கூட உங்களுக்கு தோணலையா எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் என் மனசை போட்டு இப்படி உடைச்சிட்டீங்களே பரவாயில்ல சொல்றேன் உங்களுக்கு வேணா உங்க குழந்தை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம் ஆனா என் அண்ணன் குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நானே அப்பாவா இருந்துட்டு போறேன் அப்படி நான் ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லனே ஐ வில் டூ இட் ஃபார் யூ என்ன சித்துப்ப சந்திரு தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கல்யாணம் நினைக்கிறான் அவ சொல்றது நியாயம் இருக்குல்ல என்ன நியாயம் இருக்கு அவர் தான் இன்னொரு பொண்ணோட லிங்க் இருக்க இல்ல இருக்கட்டும் இல்ல
பெரிய இடத்துல இந்த மாதிரி சின்ன வீடு வச்சுக்கிறது சாதாரணையா? ஆமாமா, நீங்க கூட அந்த சங்கரம் கோயில ஒரு இல்ல இப்ப ஏன் அதுகளுக்கு சும்மா கறே? யார் தலையில என்ன கிரிக்கு இருக்கு அந்த அளவு தான் நடந்தாகணும். சந்திரக்கு எவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆனா பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு அந்த குட்டி ஒண்ணு அதுதான் பிரச்சனைனா சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் தூக்கிடுறேன். ஏதாவது செஞ்சு தொலைடி, கல்யாணத்துல எந்த பிரச்சனை வரக்கூடாது. ஆமா விடியட்டும், முடிச்சிடுறேன். என்னமா ஆபீஸ் வண்டியில எங்க நிறுத்திட்டானுங்க? இல்ல மாமா, ஆபீஸ்ல ஏதோ டிரைவர்ஸ் ப்ராப்ளமா, அத எல்லா வண்டியும் கொண்டு இங்க நிப்பாட்டிருக்காங்க. உங்க அண்ணே இப்படி பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் அண்ணன் குழந்தை என் குழந்தையா வளர்க்க போறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லையா? இப்ப இருக்கிற பொசிஷன்ல கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்ல. கல்யாணத்தை இன்னிக்கே பண்ணி ஆகணும். திடீர்னு கல்யாணம்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ மட்டும் கல்யாணத்துக்கு ரெடியா இரு போதும். ஓகே சந்திரு, தாலியை மட்டும் மறந்துடாதீங்க. இதே சைஸ் இதே மாடல வாங்கிட்டு வந்திருங்க. எங்க கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு, நல்லா பாக்குறேன். ஏன் இதே தாலியை கழட்டி மாட்டிக்க வேண்டியதானே? செலவு மிச்சமாகும் இல்ல? ஏன் கல்யாணத்துக்கு தான் யாரையும் கூப்பிட முடியாது. வேணும்னா விட்னஸ்க்கு அந்த யூசர் ரஞ்சித்த கூப்பிடலாமா? ஐயோ அவர் வேண்டாம், விவரம் கிட்ட மனுஷன் காரியத்தையும் கெடுத்துருவாரு. கரெக்ட், மறந்துட்டேன், விவரம் கிட்ட மனுஷன். நீ மட்டும் ரெடியா இரு. ஓகே ஏண்டா, இது உங்களுக்கே நியாயமா படுதாடா? என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு என்னையே விட்னஸா கூப்பிடுறீங்களே? நோ ரஞ்சித், அப்செட் ஆகாத, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மாப்பிள்ளை இருந்தா தானே கல்யாணம். மாப்பிளையவே கிட்னாப் பண்ணி கில் பண்ணிர வேண்டியதா? ஹைஜாக். சந்திரு, சந்திரு, மகாலி சந்திரு எங்க? நானே உன்னை பார்க்கலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீயே என்ன பார்க்கணும்? இல்ல சந்திரவை பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் விட மாட்டேன். ஏய் என்ன உளற? உளறல, தெளிவா தான் சொல்றேன் கேட்டுக்க. பரம்பரை பரம்பரையா இந்த வீட்டுக்கு விசுவாசம் இருந்த குடும்பம் எங்க குடும்பம். எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட வாங்கின ஒரே சத்தியம், இந்த வீட்டு மாடத்துக்கு ஏதாவது கலங்க வந்தா உன் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துன்னு சொன்னாரு. அப்படியே போட்ட என் கண் முன்னாடியே உங்க அப்ப எங்க முதலாளிய கண்டுபிடிச்சிட்டு விட்டாங்க. உங்க அப்பனுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன். எஸ் உன்னை கடத்த போறேன். என்ன? ஆமா, உன்னை கடத்திட்டு போய் மேட்டுப்பாளையம் பத்ரகாளிம்மன் கோயில வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, என் வீட்டுக்காரியா. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கணும். என்னது, உனக்கும் எனக்கும் கல்யாணமா? இந்த சிரிப்பு, இந்த சிரிப்பு தான் என்ன பல நாளா கொள்ளுது. இத்தனை நாளும் என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். ஐ லவ் யூ. வாட்? எஸ். சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டியா? இதைத்தான் நான் எதிர்பாரு. ரோஜா, ரோஜா குட்டி, எங்க இருக்கீங்க? ரோஜா, ரோஜா, ரோஜா. ஹலோ 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 ஹலோ. ஏடா மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, தூக்கிட்டு வாங்கடா. அங்க விளையாடிட்டு இருக்கு பாரு, அந்த குழந்தைய தான் நீ கடத்தணும். அது பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதை முதல்ல கடத்தி ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல போய் சேர்த்துரு. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை மட்டும் செய். சரிங்க. இந்த குழந்தை அழுகவே மாட்டேங்குதே. சரி, நம்மளுக்கு வசதி ஊம குழந்தையா இருக்கும் போல் இருக்குது. உட்காரு கண்ணு, பயத்துல மண்டு வச்சிடாத கண்ணு. அந்த பாட்டி தானே, பாம்பேல தான் இருக்கான். நான் அட்ரஸ் தரேன், ஐ கால் யூ பேக்.
தூங்கியா இருக்கிற இன்னைக்கு உன் கதைய முடிச்சிடறேன்டா. ரஞ்சித், யோ ரஞ்சித், யோ யாருங்க நீங்களா? உன் புருஷன் எங்க ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்க என்ன இழிச்சவங்களா? பண விஷயம் அவர்கிட்ட பேசுங்க. ஆமா, உன் புருஷன் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவங்கிட்ட வாங்க முடியாம தான உன்கிட்ட வந்திருக்கோம். அதுக்காக உன்னை கடத்திட்டு போனாதான் உன் புருஷன் பணத்தோட வருவான். மரியாதையா நட. அந்த பொண்ணு இந்துவ கடத்திட்டோம். இப்ப குன்னூர் பக்கத்துல ஏல குன்னூரும் இல்ல எண்ணூரும் இல்லையா? அந்த சமயக்கார மண்டைய நம்ம ரேகாவ கடத்திட்டு போயிட்டாங்க. நிஜமாவா? அவன இப்பதான நான் பார்த்தேன். என்னது? பாத்தியா முட்டா புடியில அவனே. டேய் என்ன அந்த பட்டல் அது? அண்ணா அண்ணா அந்த பட்டல் பண்ண வண்டி மாத்தி எடுத்து போட்டானே. அவன் விட்டு போறதுல நம்ம சின்னமா இருக்காங்க. ஹலோ சிதம்பு, நம்ம பொண்ணு ரேகா கடச்சிட்டா. அப்படியா? சொடலமான சாமி நம்ம கைவிடலையா? சட்டு புட்டு பொண்ண வீட்டு கூட்டி உதறியா? சரி சிதம்பு. அப்பாடா, ஒரு நிமிஷம் வைத்து கலங்கிட்டாப்பா. ஹலோ பிரதர். எஸ் பிரதர். முதல்ல வண்டியை தப்பா எடுத்து போயிட்டேன். இப்ப கரெக்ட்டா மாத்தி எடுத்து போறேன். சீ யூ பை. டேய் புடிடா. ஐயோ சித்தப்பு. புள்ளையாரப்பா, என் பொண்ண கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். என் மண்டை குணமாகட்டும். உன் தம்பி கோயிலுக்கு வந்து மொட்டை போட்டுக்கிடுது ஐயா. இது யாரு? ஹலோ சொல்லியா சித்தப்பு. மறுபடியும் தப்பு நடந்து போச்சு சித்தப்பு. அந்த மண்டைய விட்டுட்டு போன ரேகாவ மறுபடியும் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போன இந்துவ மறுபடியும் விட்டு போயிட்டான். இளவடுத்த பையல, ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. விவரமா சொல்ல சித்தப்ப. நம்ம ரேகாவ தூக்கிட்டு மண்டைய முதல்ல வந்தான். நான் இந்துவ கடத்திக்கிட்டு ரெண்டாவதா இங்க வந்தேன். முதல்ல வந்த மண்டைய ரெண்டாவது வண்டியில இருந்த இந்துவ தூக்கிட்டு போயிட்டான். போனவன் சும்மா இல்லாம திரும்பி வந்து ரெண்டாவதா தூக்கிட்டு போன இந்துவ விட்டுட்டு முதல் வண்டியில இருந்த ரேகாவ தூக்கிட்டு போயிட்டான். நாத்து மடுத்த பையல, மறுபடியும் போட்டு குழப்புதிய. ஏய் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடு, என் பொண்ணு இல்லாம நீ வீட்டுக்கு வந்த சங்க துண்ட அறுத்து விடுவே. ஆமா டாட், தப்பு நடந்து போச்சு. இந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இல்லப்பா, அண்ணாச்சி தான் ஆள் வச்சு கடத்திருக்கான். என்னது? ஆமா, யார் சொன்னது? ஆனா அவனே போன் பண்ணி சொன்னாப்பா. டேம் இட், அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு இந்து கடத்திட்டாரா? டாட் நீங்க வாங்க வாங்க. ஹே டேங்க புல் பண்ணு. பெட்ரோல் அடிக்கிற கேப்ல பாஸ் கிட்ட மேட்டர் சொல்லிர வேண்டியதா.
இவன் வேற மயக்கத்துல இருக்கும்போது தொலை கொடுக்கறான். போன் எங்க வச்சு தொலைச்சிருக்கேன் தெரியலையே. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்கிறானுங்கடா. ஹலோ ஒரே பாஸ், நான் தானுங்க பேசுறேன். நம்ம கிட்ன மேட்டர் தெரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள பாஸ்ங்கறானுங்க. டேய், நான் கடத்துறது உனக்கு அப்புறம் தெரியும். ஒரே பாஸ், என்ன ஓடறீங்க? நீங்க எங்க கடத்துனீங்க? நான் தான கடத்துனேன். டேய், அடம் பிடிக்காதடா. கஷ்டப்பட்டு நான் தான கடத்துனேன். யாருங்க பாஸ் அடம் பிடிக்கறாங்க? நீங்களா நானா? தோளில் மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் கடத்துனேன். நீ கடத்துல. உன்ன மாதிரி அரகுறை எல்லாம் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சனால தான் என்ன மாதிரி சின்சியர் கிட்னாப்க எல்லாம் மரியாதை எல்லாம் போச்சு. பொறுக்கி போயல, திருட்டு போயல, பிச்சைக்கார நாதாரி, அண்ணா சாவடி, பண்ணார பரேஷ் போயல, எச்சிக்கிற போயல, ஐவேஸ் பொறுக்கி போன வைட புறம்போக்கு. பாஸ் நம்பர் தான போட்டா எவனோ கண்ணா பின்னான்னு திட்டுறான். இதெல்லாம் செல்போனா தூக்கி போட்டு உடைக்கணும் சார். உங்களுக்கு செல்ல பிரச்சனையா? பின்ன பல்லிலியா பிரச்சனை? வர வர நாடே ரொம்ப கெட்டு போச்சுரா. ஃபுட்பேக் அடிக்கிறவன், ஃப்ராடு பண்றவன், போர்ஜரி பண்றவன், பிராஸ்டூட் பண்றவன், எல்லாம் செல் 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 டு செல் செல் டு செல் ஒரே லொல்லா போச்சுரா சார். அதே பிரச்சனை தான் சார் இங்கேயே. அதே என்ன ஏகிட்ட வந்து சொல்ற சார்? டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இது ஒரு கருமாந்திரம். என்ன சார் டென்ஷனா? பின்ன ஃபங்க்ஷனா? போடா சார், உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அண்ணா 20 லிட்டர் போட்டுருக்கு சார். 320 ரூபாய் கொடுங்க. இதா குடுக்குறல்ல. டேய் கத்துன ஒரே குத்து. சார் பில் வேணுமா? கமிஷன் அடிக்கிற டிரைவர் வருவான், அவனுக்கு பில்ல கொடு. என்ன சார் 600 ரூபாய் பில்லுக்கு 1000 ரூபாய் தரீங்க? இந்த இதை வச்சுக்கா. டேய், அவ்வளவு பணத்தையும் டிப்ஸ் கொடுக்கற அளவுக்கு என்னடா அதிசயம் நடந்தது? எட்டாவது அதிசயம் ஒண்ணு ரொமான்டிக்கா லுக் கொடுத்து கவனிங்க. எங்க லுக்? அங்க. தெரியுமா இவங்க எல்லாம்? மறுபடியும் அந்த மண்டைய அவனாலே கடத்திருக்கான். அவனே எங்க கொண்டு போறேன்னு என்ன முடிவு பண்ணிருப்பானா? என்ன கேட்டா எனக்கு தெரியும். ஐயோ, என் மகன் போயிட்டானே, தனியா போனா ஆனாலும் கணிப்பானுங்களே. என்ன ரொம்ப கத்திக்கிட்டு சும்மா கத்தி டார்ச்சர் பண்ண? மகாலி, 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 I love you, I love you, I love you. What? I love you. ஐயோ முதலாளி, நீங்க எப்படிங்க? இப்பதான் தெளிச்சது, குழந்தை கடத்துறேன்னா என்ன கடத்திட்டு வரியடா? ஐயோ, நான் குழந்தை தானே கடத்தினேன், நீங்க எப்படி வந்தீங்க? ஐயோ குழப்பறியடா. நான் குழப்பல, அந்த பெட்ரோல் பங்க்ல ஏதோ குழப்பம் நடந்துட்டு போறது. அந்த செல் பாட்டி தான் நம்ம வண்டி மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் போட்டுருக்குது. பாஸ், செக்யூரிட்டி போலீஸ் இருக்கான், இப்ப என்ன பண்றது? 100 ரூபாய் நீட்டா ஆட்டோமேட்டிக்கா கேட்ட திறக்க போறான். நினைச்சேன், நான் கை நீட்டுறதுக்கு முன்னாடியே நீ 100 ரூபாய் நோட்டை நீட்டுறனா வண்டிக்குள்ள ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். சார், அனவசியமா பேசாதீங்க. ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வரோம், வைஃப் டயர்ல தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தா டயர்ல தூங்குற மாதிரி தெரியலையே. ஐ திங்க் நீங்க எல்லாம் இந்த குண்டு பேபியை கிட்னாப் பண்றீங்களோ நான் சந்தேகப்படுறேன். டேய், ஓட்ட பார்த்தமா கேட்ட தொடர்ந்து பண்ணலமா? என்னடா அன்வாண்டட் குவெஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கீங்க? என்னடா அர்த்த கோழி மேற்கொண்டு தூங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம். கேட்ட முடிட்டு எங்க போய் தொலைஞ்சா? இப்ப என்ன பண்றது? செக் போஸ்ட் நம்மளே தொலைஞ்சிட வேண்டியதான். வண்டி மாட்டிக்கிச்சு. முன்னாடி இத்தனை வண்டி நிக்குது, இதுல எந்த வண்டி முன்னாடி இருக்கான்னு தெரியல. ஏ பொண்டாட்டி, அம்மாடியா, என்னையா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கு? அட வாங்க பாஸ், இந்த வண்டிகள் ஏதோ ஒரு வண்டியில கண்டிப்பா நம்ம குழந்தை இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம்.
என்னென்ன நடக்குது அம்மா? ஐயோ வண்டியில காமி வாங்க சீக்கிரம் ஓடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்க. மேட்டுப்பாளையத்துல மேரேஜ், மிட் நைட்ல ஃபேமிலி. எருமைக்கு பிறந்தவன கெடுத்துட்டான் கெடுத்துட்டான். ஏ மண்டையா, எஸ் நீ ஏன்டா அவளை கிட்னாப் பண்ணிட்டு போற? இவ மேல நான் எவ்வளவு நாள் ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? பக்கா பிளான் பண்ணி இவளை கடத்திட்டு போறேன். நீ அந்த லிஸ்ட்ல சேர்ந்தியாடா? அவளுக்கு கல்யாணம் ஆகிச்சுடா. ஐ டோன்ட் கேர். இவ எந்த லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஃபைனலா நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ தான் எதை பத்தி கவலைப்பட மாட்டியா? வரா இங்க வந்து வரா. டேய் இது என்ன நேஷனல் ஹைவேஸ் பைபாஸாடா? போடா பின்னால. வாய் முடியா. ஏன் ஆள அந்த வண்டில போகுது? என்னது ஓடாது பல வருஷமா ஏன் ஆடுறவா? அவ என்ன எத்தனை பேரா தோர்த்துவீங்க? யோ அந்த வண்டி புடி இல்லையா? வழி முடியா. டேய் ஓடா பின்னால. இந்த ஆள் வேற முன்னாடி. டேய் நீ என்ன பெரிய சூப்பர்மேனா பறக்குற? நான் கடந்து வந்தா நீ கடந்து பாக்குறியா? டேய் என்ன ரிவர்ஸ் போற? அவன ஏறி கூட்டி போடா. அவனே ரொம்ப நாள் கணக்கு ஒண்ணு இருக்குடி. என்னடா பார்வேடு வர? ஏய் ஐயோ see you bye. ஏண்டா எகிரியாடா போற? இந்த வரண்டா ஐயோ வண்டி வேற ஆப் ஆயிப்போச்சே. இப்ப என்ன பண்றது? மகளே நீ எங்க? செக்ரட்டரி நீங்க எப்படி இங்க? செக் போஸ்ட்ல வண்டி மாறி போச்சா? டேய் குக்கர் அண்ணே அதுக்குள்ள வந்தீங்களா? அண்ணே பெரிய சர்க்கஸ் வீரனா, வண்டிக்கு மேல ப்ளே பண்ணி போற? மரியாதை ஓடுறா. பேசாம இருக்கனே. அடி ஆசா நடந்ததெல்லாம் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். மரியாதை வந்து வண்டியில ஏறு. என்ன பாக்குற? மறுபடியும் மாட்டி போய் போல இருக்க. எங்கடி ஓடுற? இவ திருந்த மாட்டாடா. டேய் சித்தப்பா ஒண்ணு ஃபோன் பண்ணி ரேக்கா கரெக்ஷன் சொல்லு. என்னடா ச்சே குத்தா வண்டி நின்னே போச்சு. மம்மி ரோஜா வர சலோ. டென்ஷன் ஆகாதங்க முதலாளி, இந்த வண்டியில ஏதோ ஒரு வண்டில குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியமாப்ள நீ என்னடா இங்க? அட கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை வர கூடாதா? இந்துவ கடத்தனே அதே பிரச்சனை தான் இங்கேயும். அங்க பாரு மாப்ள புடிடா. ஹாய் குடும்பத்தோட மரியாதை கௌரவத்தை காப்பாத்தணும், அதுக்காக தான். எது குடும்ப மானத்தை காப்பாத்துறது? ஒரு அப்பாவி குழந்தையோ இந்த பொண்ணையும் கொல்றதானா? சந்திரு எல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். எனக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த லூசுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. என்னடா வேலைக்கு பாத்துக்கிட்டு போய் புடிடா.
சாரி பாஸ் தெரியாம போயிடுச்சு போடா ஏய் ஐயோ சாரி பாஸ் போடா ஐயா அம்மா ஐயோ நான் வேணும் முன்னாடி என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் புருஷன் மேல ஒரு கீறல் கூட விழ விட மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு பத்தினிவா நான் சந்தேகப்பட்டேன் நான் பாவி என்ன மன்னிச்சு ராசா என்ன மன்னிச்சு மரியாதை கொஞ்சம் கொடுத்துரு வேணா சார் சொல்றது கேளு வேணா சார் ப்ளீஸ் சார் யூ பிடிங்க சார் ப்ளீஸ் கொஞ்சம் பிடிங்க மாட்டே கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லனே எங்களோட இருந்தா நான் வந்த வேலை முடிஞ்சது குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன் நான் வரேங்க பை 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 பை